கேட்டுலாம் ஃபுல்லாக தான் நல்லா யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத் குமார் 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 ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா யோகி ராம் சுரத் குமார் 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 யோகி ராம் சுரத் அடிங்க அடிங்க கண்டினியூ 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 காட்டு சப்போட்டு போட்டுட்டு 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 டக்குன்னு மூவ் பண்ணிக்கணும்
பின்னாடி கேமரா இருக்கு அதை பாத்துக்கோ இந்த சைடு வா யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெய் குருராயா நாம் நம் பகவான் யோகிராம் சரத்குமாரின் நூற்றாண்டு ஜெயந்தி விழாவை நவம்பர் 30 2017 முதல் 2/12 2018 வரை பகவான் அருளால் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் என்னுடைய சகோதரர் நீதியரசர் அருணாச்சலம் அவர்கள் ஆலோசனைப்படியும் நம் குருஜி ஆலோசனைப்படியும் இந்த ஜெயந்தி விழா ட்ரஸ்ட் போர்ட் மெம்பர்ஸ்லாம் கலந்து ஆலோசித்து குருஜி சொன்ன மாதிரி கொண்டாட்டம் கொண்டாட்டம் இல்லை கொண்டாட்டம் 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 கோலாகல கொண்டாட்டமாக கொண்டாடி வருகிறோம் அது நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கொடுத்தது நம் பகவானும் குருஜியும் தான் அதனால் குருஜிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் என்னுடைய சகோதரருக்கும் நமஸ்காரங்கள் இங்கே கூடிய அத்தனை ட்ரஸ்ட் போர்ட் மெம்பர்ஸுக்கும் பகவான் பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பகவானவர்களால் இப்போ தான் நவம்பர் 30 2017 ஆரம்பித்த மாதிரி இருந்தது மாத மாதம் எல்லா ப்ரோக்ராமும் ஃபஸ்ட் சண்டே அண்ட் தேர்ட் சண்டே கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்புறம் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து வேத பாராயணம் அப்புறம் முதல் சண்டே 3வது சண்டே வந்து நாம ஜபம் 1008 கோடி நாம வேள்வி 100 மணி நேர நாம ஜபம் ஒவ்வொரு சுவாத்தியில் முடியாத மாதிரி த்ரூ அவுட் த இயர் வேத பாராயணம் அப்புறம் வந்து பாகவதம் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம் சிவபுராணம் தேவாரம் இதெல்லாம் முற்றோத்தில் தவிர மேடல உபன்யாசம் நிறைய நாடகங்கள் இது மாதிரி குருஜி சொன்னார் இந்த 1 வருஷத்துக்கும் திருவண்ணாமலை யோகி ராசரத்குமார் ஆசிரமத்துக்கு எல்லாரும் பார்க்கணும் அப்படி அதிரணும்னு அது மாதிரி தான் அதிர்ந்துட்டு இருக்கு அவ்வளோ டிவோட்டிஸ் வந்து ஃப்ளோ வந்துட்டே இருக்கு நாளுக்கு நாள் வந்து பகவான் பக்தர்கள் பெருகி வருகிறார்கள் பகவானோட ஆசீர்வாதமும் அதிக அளவில் எல்லாருக்கும் கிடைக்க பெறுகிறது அது மாதிரி கோலாலகல் கொண்டாட்டம் 1-5 தினங்கள் முடிய போகிறதுன்னா ஒரு சமயத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குன்னு தோணினாலும் ஆனால் இந்த கொண்டாட்டம் இவ்வளோ சீக்கிரம் முடிய போகுதே எல்லா டிவோட்டிஸும் பார்த்துருந்தோமேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது அந்த அளவுக்கு கோலாகல கொண்டாட்டமாக இருக்கிறது இன்று வந்து இன்று முதல் குருஜியின் பிரவசனம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது டெய்லி அப்புறம் வந்து 30 1 2 எல்லாருக்குமே ப்ரோக்ராம் போட்டிருக்கு தெரியும் 2ஆம் தேதி சிகரம் வைத்தாற்போல் கிரிவல பாதையில் குருஜி துவங்கி வைக்க 14 கிலோமீட்டரும் பகவான் உற்சவமூர்த்தியும் இந்த புன்னை மரத்தில் இருக்கும் அவதார மூர்த்தியும் நிறைய வேத பாராயணம் தேவாரம் அப்புறம் வந்து பஜனை அப்புறம் வந்து எல்லா விதமான வாத்திய கருவிகள் மேளம் ஊடல் செண்ட வாத்தியம் அந்த மாதிரி சிவனடையார்கள் இது முழுக்க முழுக்க எலாபரேட்டாக பகவான் அவர்களால் அரேஞ்ச் பண்ணியிருக்கு இன்று 2 தான் சிகரம் வச்ச மாதிரி ஒன்று வந்து 100ஆண்டு விழா கிரிவலம் அடுத்தது வந்து 100ஆண்டு விழா ஜெயந்தி மலர் சிறப்பு மலர் சவணர் அது வந்து கிட்டத்தட்டமாக 1 வருடமாக பாடுபட்டு நிறைய பேர் கோஆப்ரேஷனோட அது வந்திருக்கு அதில் உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்தும் என்னுடைய சகோதரர் வந்து டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு மதர் விஜயலட்சுமி ஒர்க் பண்ணியிருக்காங்க முகிலன் பவானி அது மாதிரி பானுமதிங்கிறவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஏன் சிஸ்டர் ஒர்க் பண்ணலையே
நாங்களாம் சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணோம் மேஜர் ஒர்க்கு என் சகோதரர் முகிலன் இவங்க ஓரளவுக்கு வந்து மதர் விஜயலட்சுமிலாம் இது வந்து 1995 முதல் முதல்ல கட்டிட வளர்ச்சிக்காக ஒரு சிறப்பு மலர் வெட்டிட்டோம் கட்டடத்துக்கு நன்கொடை வசூலுக்காக அப்போ வந்து பகவான் சொல்லிட்டார் சீனிவாசா ஃபைன் ஆர்ட்ஸ் ராஜேஷ்னு இருக்காரு உங்களுக்குலாம் நான் பழைய டிவோட்டுக்கெலாம் சரி ராஜ்குமாரி அம்மா அவர்களின் சன்னின்லாம் முருகேஷ்ஜி என்னோட கிங்கு முருகேஷ்ஜி ராஜ்குமாரி அம்மா சன்னின்லாம் எவ்வளோ காசு ஆனாலும் அவங்ககிட்ட தான் கொடுக்கணும் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிரிண்டர்ஸ் அதனால் அவங்க தான் என் சகோதரர் மாதிரிலாம் போய் சிவகாசிலேயே உட்காந்து 1995 பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க பகவான் சொல்லி அருமையாக வந்தது 2004 கும்பாஷ்டம் அப்போது ரெண்டாவது சொன்ன அங்கேயும் பிரிண்ட் பண்ணியிருந்து இந்த கிட்டத்தட்ட 93 ஆண்டுகளில் அவங்களோட பிரிண்டிங் இது பகவான் அருளால் ரொம்ப வளர்ந்துருது ஒன்றும் பிரமாதமாக யாரை பார்த்தாலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கேன்னு அளவுக்கு அந்த அளவுக்கு பிரமாதமாக புக்கு பிரிண்ட் ஆகிட்டு வந்திருக்கு அது பகவான் அருள் அதை தவிர வந்து அந்த பிரிண்டிங் காஸ்ட்டே கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு ஆகுது இந்த புக்கு ஆனாலும் நாங்கள் அதை வந்து அந்த பிரிண்டர் சொன்னாராம் இது மகாபாரத ராமாயணத்தோட வஸ்தி நீங்கள் 5000 ரூபா கூட விற்கலாம் அந்த அளவுக்கு இதுன்னு ஆனால் என் சகோதரர் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் எல்லாரும் புக்கு படிக்கணும் பகவான் அருள் எல்லாருக்கும் சென்றடையணுங்கிறதுக்காக சென்டினரியில் இன்னும் இரண்டு மாதங்களுக்கு வந்து அது 1500 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் கூட 1000 ரூபாய்க்கு பக்தர்களுக்கு கொடுக்கலான்னு என் சகோதரர் சொல்லியிருக்காரு சப்சிடைஸ் ப்ரைஸில் அதனால் இந்த 2 மாதத்தில் யார் யாரெல்லாம் வாங்கி பயனடைய முடியும் அதெல்லாம் வாங்கி பகவான் அருள் அது நம்ம புத்தகம் வந்து ஒரு பொக்கிஷம் பகவான் 95 சொல்லியிருக்காரு இது ஒன்றும் பொக்கிஷம் அதனால் இதுக்கு மேலே நான் நேரம் எடுத்துக்க விரும்பலை குருஜி அவர்கள் ரிலீஸ் பண்ணுவார் என்னுடைய சகோதரர் நீதியரசர் முதல் காப்பியை பெற்றுக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஆசிரமத்தில் நாளிலேருந்து கிடைக்குமா இன்றைக்கி இன்னிலேருந்தே யார் யாரெல்லாம் சவணரை வாங்கி அவங்க வீட்டுக்கு ஒரு பொக்கிஷத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வாங்கிக்கலாம் குருஜிக்கும் விழாவை துவக்கும்படி குருஜியும் என் சகோதரியும் கேட்டுக்கொள்கிறேன் யோகிராம் சரத்குமார் ஜெய் குருராயா இந்த முதல் பிரதியை இப்பொழுது குருஜி அவர்கள் ரிலீஸ் செய்வார் வெளியிடுவார் முதல் பிரதியை என்னுடைய சகோதரர் நீதியரசர் அருணாச்சலம் பெற்றுக்கொள்வார் பிறகு அவர் பகவான் பற்றியும் சவணரை பற்றியும் சில வார்த்தைகள் பேசுவார் அதுக்கப்புறம் குருஜி பேசுவார் அதுக்கு பிறகு குருஜின் உபன்யாசம் நடைபெறும் அனைத்து பக்தர்களும் எல்லாவற்றையும் கேட்டு பகவான் அருளையும் குருஜின் அருளும் ஒரு சேர பெற்றுக்கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கரகோஷ காதல ஊழல் இன்னும் அதிகமாக இருக்கணும் நன்றி உட்கார்ந்துட்டு நீங்க பேசுறீங்களா நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம அங்கமா அதை பற்றி ஒரு விழா மலர் என்றுக்கு வெளியிடுறோம் இந்த விழா மலரை முதல்ல பார்த்தா பகவானுடைய ஒரு படம் அதை தொடர்ந்து சில படங்கள் அதற்கு பிறகு பகவானோட நெருங்கி பழகின பல பக்தர்களுடைய வாழ்க்கையில் பகவான் எப்படியெல்லாம் அவர்களோட பேசி பழகியிருக்கார் அவர்களுக்கெல்லாம் எப்படி அருள் புரிந்திருக்கிறார் அப்படிங்கிற அவரவர்களுடைய அனுபவங்களாம் இதில் நிறைய கட்டுரைகள் அவரவர்கள் சொந்தமாக எழுதினது தான் இந்த 100 ஆண்டு மலரில் இருக்குது அதனுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷனில் ஜஸ்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கார் அதோட ஹைலைட்டாக சாது ரங்கராஜனுடைய ஆர்டிக்கிளில் அப்போ ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசினுக்கு பகவான் கொடுத்த ஒரு இன்ட்ரிவ் அப்படியே திருப்பி அதில் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த இன்ட்ரிவ் பகவான் சொல்கிற ஒவ்வொரு பதில் அபவுட் தர்மா அபவுட் அதர்மா அபவுட் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன்
அபவுட் த நேஷன் அப்படிங்கிறதுலாம் சொல்லி அவர் கேட்குறார், வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு மிஸ்டீரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, த மிஸ்டீரிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் கேன் பி ஓன்லி ஷேர்ட் வித் த மிஸ்டீரிக்கல் பர்சன்ஸ் அப்படின்னு பகவானுடைய ஒரு ஆன்சர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஆன்சராக இருக்குது. முழுக்க அந்த புக்கை படித்துட்டேன்னா எல்லாமே ரொம்ப நன்னாக வந்திருக்கு அந்த புக்கில். இந்த அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்டிஸ் அவர் திரும்பி அவருடைய ஆசிரமத்தில் அவருடைய இடத்துல இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறதே நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய தெம்பாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஹி கேம் பேக் வித் இஸ் எனர்ஜி அண்ட் இஸ் வித் இஸ் சியர்ஃபுல் மூட் அண்ட் வி ப்ரே டு த பகவான் டு பிளெஸ் ஹிம் வித் லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப். அப்புறம் இந்த ஒரு வருட கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் நடந்திருக்கோ இந்த ப்ரோக்ராம்கள் அத்தனையுமே பகவான் அப்பப்போ சொன்ன ஒரு விஷயங்களை வச்சுட்டு தான் அந்த ப்ரோக்ராம்கள் நடந்திருக்கு. இல்லை ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம் இதெல்லாம் சொல்லும்பொழுது பகவான் வந்து நிறைய தரம் இதிகாச புராணங்களை பற்றி திரும்பி திரும்பி அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொன்னதுனால அதை மெயினாக வச்சுட்டுருக்கு. நாம சங்கீர்த்தனம் நாம ஜபத்தை பற்றி பகவான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கார். அப்புறம் வேதத்தை பற்றி பகவான் சொல்லியிருக்கார். அதெல்லாம் திரும்பி திரும்பி இந்த ஒரு வருஷத்தில் நிறையா வேத பாராயணம், நிறையா நாம சங்கீர்த்தனம், நிறைய பாராயணம், நிறைய உபன்யாசங்கள், இதுதான் பகவானுடைய ஜெயந்தியை கொண்டாடுற ஒரு விதம். அந்த விதத்தில் அவருக்கு பிடித்த மாதிரியே அவருக்கு இதெல்லாம் அவருடைய ஹார்ட்டாக இருக்கும். வேதம், இதிகாச புராணம், நாம சங்கீர்த்தனம், பிரவச்சனங்கள், நம்மளுடைய சனாதன ஒரு தர்மத்தையும் சம்ஸ்கிருதியும் ஒட்டி இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் அப்படியாக நடந்து ரொம்ப அவருடைய கிருப்பையினால் ரொம்ப அமோகமாக நடந்திருக்கு. அதனுடைய கடைசியாக அவருடைய வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி அவருடைய ஜெயந்தியோட அந்த விழா வந்து பூர்த்தியாகிறது. அவ்வளவு நேர்த்தியாக நடந்திருக்கு. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது கூட நான் இப்போ போய் பேசினாலும் இதை பற்றியே தான் அவரோட சிந்தனை, இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் ஹெல்த் கண்டிஷன் இதை பற்றியே தான் பேசின்ட்டுருப்பார். ஸோ ஈவன் தோ இஸ் அவே ஃப்ரம் திஸ் ஆஷ்ரம் இஸ் மைண்ட் இஸ் ரூம் ரவுண்டிங் ஹியர் ஓன்லி அபவுட் திஸ் ஃபங்க்ஷன், அபவுட் திஸ் செலிப்ரேஷன், வந்து அதை ரொம்ப நன்னா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. அதனால் அவர் வந்து திரும்பி இதில் வந்து அதுவும் இதுதான் இந்த ஒரு வருஷ செலிப்ரேஷனுடைய ஒரு முத்தாய்ப்பு மாதிரி பகவானுடைய ஜெயந்தி, பகவானுடைய ப்ரொசஷன் எல்லாம் இருக்குது. எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு பகவானுடைய பரிபூர்ணமான கிருபைக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். இன்று மாலை ஸ்ரீ ஸ்ரீ குருஜியின் திருக்கரங்களினால் நம்முடைய பவானியின் 100வது ஜெயந்தி சிறப்பு மலர் வெளியிடப்பட்டுள்ளது. ஜஸ்ட் ஹோல்ட் இட். குருஜியே அந்த புத்தகத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றார். நானும் சேர்ந்து காண்பிக்கும் போது எவ்வளோ பேர் நன்றாக கவனித்திருக்கின்ற தெரியாது. ஆனால் ஒன்று பாருங்கள், தீவிரமான கண் பார்வையுடன் யோகிஜி நம் அனைவரையும் பார்க்கின்றார். பார்வையே பாருங்கள். அது மட்டுமா, உங்களுக்கெல்லாம் நான் எப்போதும் இருக்கிறேன் என்று இரு கரங்களையும் தூக்கி ஆசீர்வதிக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதம் சீராகவும் சிறப்பாகவும் வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. குருஜி, ஸ்ரீ ஸ்ரீ குருஜி சொல்லிவிட்டார்கள் என்பது போகிறார். ஸ்ரீ ஸ்ரீ குருஜி பின்னாடி காட்டுறோமா, அட்டையின் பின்பக்கத்தையும் பாருங்கள். சாமி நமக்கு பை பை சொல்கிற மாதிரி இருக்கு ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து. இப்படிதான் அது என்ன அர்த்தம்னா, என்னுடைய பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள், என்னுடன் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை நான் எப்பொழுதும் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என்று காண்பது போல் அமைந்திருக்கிறது இந்த சிறப்பு மலர். இதில் உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் பற்றி குருஜி ஒரு விவரமாக சொல்லிவிட்டார். அதனால் அனுபவ கட்டுரைகள் எல்லாம் சீரும் சிறப்புமாக அமைந்திருக்கிறது. நம்ம எவ்வளவோ படிக்கலாம், அனுபவம் தான் ரொம்ப அவசியம்.
அனுபவங்களெல்லாம் பிரதிபலிப்பு இந்த சிறப்பு மலர் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல கவிதை சோலை இருக்கின்றது. பவானின் பல்வேறு பரிமாணங்களில் பலவிதமான ஃபோட்டோகிராஃப்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் நிறைய இருக்குது. ஒவ்வொரு பக்கத்தையும் பவானை பார்க்கும் பொழுது அந்த பக்கத்தை திருப்பி விடுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. இன்னும் பார்த்துட்டே இருக்கலாமான்னு ஒரு ஆவலம் ஈகரஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற மகாத்மாக்கள் ஃபோட்டோ, காஞ்சி பெரியர் ஃபோட்டோ இருக்குது, குருஜியோட ஃபோட்டோ இருக்குது, அண்ணாவோட ஃபோட்டோ இருக்குது, ஜெயகிருஷ்ண தீட்சர் ஃபோட்டோ இருக்குது, பப்பா ராம்தாஸ் ஃபோட்டோ இருக்குது, ரமண மகரிஷி ஃபோட்டோ இருக்குது, அரவிந்தர் ஃபோட்டோ இருக்குது, மதர் ஃபோட்டோ இருக்குது, இதெல்லாம் பார்க்க பார்க்க கபாடியா பாபா ஃபோட்டோ இருக்குது. நம்ம குருக்கு யாரெல்லாம் வழிகாட்டினார்களோ அவங்க படங்கள்லாம் சேர்ந்து ஒழுங்காக அமைஞ்சிருக்கு. இதில் அது அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்ததுனால தான் இது பெருமளவுக்கு காசு நம்மளால் பேர் பண்ண முடிஞ்சது. ஆனால் அந்த புத்தகத்தை பார்க்கும்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு நடுவில் தடங்களாக இருக்க மாதிரி தெரியாத வரைக்கும் சீனிவாஸ் ஃபைனான்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. எப்படி இது கார்லேட் பண்ணி ஆர்டிக்கிள் நடுவில் ரெண்டு இது அப்புறம் பிக்சர்ஸ் போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த கவிதை சொல்ல வேறு அதில் இருக்குது. கவிதை சொல்ல அருமையான ஆங்கில கவிதைகளும் தமிழ் கவிதைகளும் வந்திருக்கின்றன. இதுக்கு இந்த வேலை செய்வதற்கு எந்த அச்சகமாக இருந்தாலும் ரொம்ப கடினமான வேலை. நமக்கு அதுக்கு மேல் கடினமான வேலை. அச்சுப்பொழியான் நச்சுப்பொழியான் என்பார் விதவான் லட்சுமணன். அது மாதிரி இந்த அச்சுப்பொழியும் நச்சுப்பொழியும் கரெக்ட் பண்ணுவதே பெரும் பாடாக போனது. சிஸ்டர் விஜயலட்சுமி தலைமையில் ஒரு குழுவினர் இங்கே வேலை செய்தார்கள். முருகனோட கோபராஜனுடன் மெட்ராஸில் கொஞ்சம் குழு இருந்தார்கள். அது மாதிரி பலமுறை அச்சகத்துக்கு சென்று சென்று வந்து திரும்பி அருமையாக அமைந்து விட்டது இந்த சோழியர். ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த 100வது ஜெயந்தி பகவானுடைய தொடங்குவதற்கு குருஜி தான் எவ்வளோ முக்கியம் என்பதற்கு சுவாமியை வழிகாட்டி விட்டார். ஆரம்ப காலத்தில் அந்த பில்லர் சுவாமியோட ஸ்தூபி திறக்கும் பொழுது குருஜி அவர்கள் மிகுந்த நிறைந்த மனதுடன் வந்து அதை திறந்து வைத்தார்கள். அதை பார்க்கும்போது இங்கே வரும்போது அந்த பார்வையில் சுவாமியின் ஆசீர்வாதம் நம்ம எப்படி சேர்கிறது என்றது நன்றாக புரிய முடிகிறது. அன்று குருஜி செய்த தீபாரதனை எல்லாம் நான் படம் மூலம் பார்த்தேன், மிகவும் சந்தோஷப்பட்டேன். அது மட்டுமா, குருஜி நமக்கு வழிகாட்டுதோறும் மட்டும் இல்லாமல் ஸ்தூபியை திறந்து வைத்தார்கள். நிறைவு விழாவுக்கும் அவர்தான் வர வேண்டும் என்பது யோகிராம் சுரத்குமார் மகாராஜன் அவரோட ஆசி. ஏனென்றால் நடுவிலே அவர் ப்ரோக்ராம் எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனால் நிறைவு விழாவுக்கு வர வேண்டும் என்று யோகிஜி தீர்மானம் செய்து விட்டுபடியினால் கடைசி நிறைவு விழாவுக்கும் அவர் வந்திருப்பது நம்முடைய பாக்கியம். யோகிராம் சுரத்குமார் அவரோட ஆசைகள் சந்தேகமே இல்லை. அது மாதிரி எல்லாமே சேர்ந்து சேர்ந்து அமைகிறது என்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதில் நாம் நிச்சயமாக பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம். இந்த சவுனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தவர்களுக்கெல்லாம் நன்றி. கட்டுரைகள் அளித்தவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் பெருமையாக நன்றாக இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த பிரஸ் சிவகாசி சீனிவாஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் ராஜேஸ்வரர் தலைமையில் நடந்த இந்த ஒவ்வொரு அச்சு கோப்பும் அவ்வளோ அருமையாக வந்திருக்கிறது. அவரிடம் நான் சொன்னேன், இது நன்றாக இருக்கிறது, எங்களுக்கு ராமாயண மகாபாரதம் போன்று சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னார், சார் இது ராமாயண மகாபாரதம் ஒசியாக இருக்குது சார் சொன்னார். அதனால் அது அதோட பெருமை நமக்கு தெரியுது. ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், பூஜையில் வைத்து விட்டு யார் யாரெல்லாம் அவன் மனதில் என்ன கேள்விக்குறிகள் இருக்கிறதோ ஏதாவது ஒரு பக்கத்தை திறந்து நீங்கள் பார்த்தீர்கள்னால் அதற்கும் கட்டாயம் பதில் கிடைக்கும், சந்தேகமே இல்லை. சுவாமி அதை 1995 சொன்னார்கள், அது இந்த இதிலையும் நிச்சயமாக நிறைவேறும் சந்தேகமே இல்லை. இது இந்த சோனியர் பற்றி நான் சில வார்த்தைகள் அதை தவிர பேசுவதற்கு சிறிது குருஜி நான் உத்தரவு பெற்றுவிட்டேன். நான் சுமார் 15 மாதங்களாக உங்களெல்லாம் பார்க்க முடியாமல் ரொம்ப ஏங்கி தவித்து கொண்டிருந்தேன். சாமியினர்களாலும் குருதேவின் கருணையினாலும் என்னுடைய தம்பியின் ஒத்துழைப்பாலும் என்னால் இந்த விழாவுக்கு இங்கே வர முடிந்திருக்கிறது. யோகியின் பரம கருணை என்று தான் சொல்ல வேண்டும். உங்களை பார்க்கும்போது என் மனதில் எவ்வளோ இன்பத் துளிகள்
ஏற்படுகிறது என்பதை என்னால் விவரிக்க முடியவில்லை. அவ்வளவு இன்பமாக இருக்கிறேன். என்னோட மூச்சு வாங்கலும் மறந்துவிட்டு நான் இன்பமாக இருக்கிறேன். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன். மறுபடியும் உங்களை எப்போது பார்ப்பேன், எப்போது பேசுவேன் என்பதெல்லாம் யோகி ராமசுரத்தம் அவர்கள் தீர்மானம் செய்து கொள்வார்கள். அதனால் அதை பேசுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. என் குருநாதர் என்ன செய்கிறாரோ அதுபடி தான் நல்லா நடக்கும். அதனால் நம் ஒன்றே இந்த சிறப்பு முறை இப்போ சொல்லும் போது ஒன்று விட்டு விட்டேன் இப்போ சொல்லிவிடுகிறேன். அதான் முடிவு செய்ய வேண்டியது தான். சுவாமி ஒரே ஒரு தடவை தான் இங்கிலீஷில் ஒரு நாம பிச்சை கேட்டிருக்கிறார். அதை தமிழும் நாங்கள் மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த நாம பிச்சை கேட்டு பகவான் சொன்ன அந்த விவரத்தை முழுமையாக ஆங்கிலத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். இந்த பிச்சைக்காரன் கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். நாம பிச்சை கேட்கிறான், அதை நீங்கள் கொடுப்பீர்கள் நிச்சயமாக எனக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். அதை தமிழில் என்னுடைய தலையங்கத்திலே மொத்தமாக அதை கொண்டு வந்திருக்கிறேன். அதை படித்தாலே நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நன்றாக புரியும். பிச்சைக்காரன் கேட்பதெல்லாம் நான் வீடு கேட்டேன், உணவு கேட்டேன், கொடுத்தீர்கள், இப்பொழுது நாம பிச்சை கேட்கிறேன், கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். நமக்கு சுலபமாக வேண்டியது எல்லாமே முடிந்தவரை அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தாலே அதுவே போதுமானது. ஒரு கடைசியாக முழு சமயத்தில் ஒரே ஒன்றை பக்தர்களாக சொல்லிக் கொள்கிறேன். சுவாமி சொல்லியிருக்கிறார், என்னுடைய கடைசி பக்தன் கரையேறும் வரை இந்த பிச்சைக்காரன் காத்து கொண்டிருப்பான், கை பிடித்து கொண்டு அழைத்துச் செல்வான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் நாமத்தை சொல்லி அவரது ரூபத்தை இதில் வராமல் தெளிவு தெளிவு குடிமையான காணல் திருவார்த்தை கேட்டு குருவார்த்தை சொல்வர்கள் திருவுருள் நினைத்தார்கள் மாதிரி அவர் நினைத்து நாமம் சொன்னால் நம் கரைவேறுவதற்காக யோகி ராம் சுமார் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும். ஜாய் யோகி ராம் சுமார். சிறப்பு மலர் வெளியீட்டு நடந்தது. வெளியிட்ட குருஜி அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட நீதியரசர் அவர்களுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் பகவான் அவர்கள் வேண்டி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகிராம் சரத்குமார் ஜெய்குரு ராயா. இப்பொழுது விழா மேடையில் குருஜி அவர்களின் முதல் நாள் உபன்யாசம் துவங்கப் போகிறது. ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குருநாத மகாராஜ் கீ. யஸ்ய பிரசாத லேசேன மாயாது த்ரிகுணாத்மிகா தூரதோ யாதி மாம் ஹித்வா வாசுதேவோ குருர் மம. இந்திரநீல விகாசேன ஸ்வரூபேன ஹ்ருதி ஸ்திதஹ யஃ பாதி விஷயேப்யோ மாம் வாசுதேவோ குருர் மம. யஸ்ய பிரேமரசாம்போதோ நிமக்னமனசோ மம த்ரிணாயிதம் ஜகத் சர்வம் வாசுதேவோ குருர் மம. கராமலகவத் சர்வம் யஸ்ய காருண்ய விக்ஷணாத் சாஸ்த்ரார்த்த சாகரம் வேத்மி வாசுதேவோ குருர் மம.
விஷதஸ்மேரஹாசேன ஹ்ருதயே நிவசன் சதா சினத்தி சம்சயம் யோ வை வாசுதேவோ குருர்மமாம் யஷ்சகாரந்து சர்வஜ்ஞம் சங்கஸ்பர்ஷேன பாலகம் ச ஏவ கருணா சிந்தோ வாசுதேவோ குருர்மமாம் அகிருஷ்டஜானுகமனம் வாத்சல்யா ஜனனீ சிசும் அனுயாதீவ மாம் பாதி வாசுதேவோ குருர்மமாம் கொசித் பதந்தம் சம்சாரே சமுத்ரத்யாபிரக்ஷதி யோ மாம் சர்வேஸ்வரோ விஷ்ணோ வாசுதேவோ குருர்மமாம். பகவானுடைய ஒரு நூற்றாண்டு ஜெயந்தி மகோத்சவத்தில் ஒரு சத்சங்கம் அப்படின்னுட்டா நிறைய வேத பாராயணம், இதிகாச புராணங்களுடைய பாராயணம், பிரவச்சனம், நிறையா நாமசங்கீர்த்தனம், இதெல்லாம் எங்கே சதா நடந்துருக்கோ அதுதான் சத்சங்கம். சத்சங்கம்னா என்ன அப்படின்னுட்டா ஒரு இடத்துல இது சாது சங்கம் அப்படின்னு ஒரு பலகை இருக்கிறதுனால அது சத்சங்கம் ஆகிடாது. எந்த இடத்துக்குள்ளே வந்தால் எப்பொழுதுமே ஒரு பகவானுடைய சிந்தனையே நம்முடைய ஹிருதயத்தில் தூண்டக்கூடியதாக இருக்கும். சத்துங்கிற ஒரு வார்த்தையை தான் சங்கத்துக்கு உபயோகப்படுத்துகிறோம். நம்முடைய மனசில் ராஜசம் தாமசம் சாத்விகம்ங்கிற மூன்று குணங்களும் கலந்த கலவையாக தான் மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் இருக்குது. அந்த வாசனைகள் எப்படி எண்ணங்களாக கிளம்புறதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு ஹேத்துவாக இருக்கு. ஏதாவது ஒரு படத்தை பார்க்குறோம், அந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காட்சி பார்த்தா பயமாக இருக்குது, உடனே ராத்திரி வந்தால் தூக்கம் வரலை நமக்கு. எந்த ஒரு காட்சியை பார்த்தமோ அதனுடைய ஒரு பாதிப்பு மனதில் அதனுடைய ஒரு பதிவு இருக்கிறதுனால திரும்பி அதை மாதிரியே ஒரு சிந்தனை திரும்ப 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 வந்து ராத்திரி படுத்துண்டாலும் அதே ஏதோ ஸ்க்ரீன் ஆடினாக்க நமக்கு ஒரு பயம் ஏற்படுறது, யாராவது கதவை தட்டுற மாதிரி தோன்றுறது. இப்போ அத்தகைய ஒரு பயம் நம்முடைய மனதில் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னா அது மாதிரி ஒரு விஷுவலை நம்ம பார்த்தது தான் காரணம். பார்த்த நேரத்தில் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து நமக்கு அது மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். சில சோகமயமான சம்பவங்களை பார்த்துட்டோமானால் அந்த நேரத்தில் மட்டும் நாம் சோகமாக இருக்கிறது இல்லை, திரும்பி திரும்பி மனசில் அந்த சோகமான சம்பவங்கள் மனசில் திரும்பி 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 தோன்றி சிந்தனைகளாக வளர்ந்து நம்மளை சோகமயமாக ஆக்கிடுறது. அப்போ ஒரு இடத்துல ஒரு பயம் இல்லைன்னா ஒரு சோகம் இல்லைன்னா ஒரு சந்தோஷம், எதை நாம் பார்க்குறோமோ எதை நாம் கேட்குறோமோ எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமோ அது நம்முடைய சிந்தனையை தூண்டி 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 அதனுடைய பதிவு ஒரு பாதிப்பாக நம்மக்கிட்ட ஏற்படுத்துமானால் எந்த இடத்துல பகவானை பற்றியே ஒரு சிந்தனை இருக்கோ அந்த சூழ்நிலையிலேயே இருந்தோமானால் நம்முடைய ஹிருதயத்தில் சாத்விகமானது தூண்டப்படுறது. திரும்ப 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 பகவானுடைய நாமா இல்லை பகவானுடைய குணங்கள், பகவானுடைய கிருபை இல்லைன்னா பகவானுடைய ரூபம், பகவானுடைய ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இந்த சிந்தனையே திரும்பி 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 வரத்துக்கு எது ஒரு காரணமாக இருக்கோ அதுக்கு தான் சத்சங்கம்னு பேர். அந்த ஒரு ரீதியிலே ஒரு வருடமாக பகவானுடைய ஆசிரமத்தில் நிறையா நிகழ்ச்சிகள் நடந்துண்டு அதனுடைய முத்தாய்ப்பாக வரக்கூடிய 1ஆம் தேதி அவருடைய ஜெயந்தி மகோத்சவம் நடக்க இருக்கு. உலகத்தில் எல்லாரும் சொல்கிறா மனித பிறவி தான் சிரேஷ்டமான ஒரு பிறவி அப்படின்னு சொல்கிறா. எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் அந்த கிரந்தத்தில் நரஜன்மம் துர்லபம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும். தமிழில் ஔவையார் சொல்லும் பொழுது கூட அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறார். எல்லாருமே இந்த மனித பிறவியே உயர்ந்ததாக சொல்லின்றிருக்காளே, இந்த மனித பிறவியிலே உயர்ந்ததாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். எல்லா ஜீவராசிகளும் இப்படி தான் வளர்றதே தவிர
நேர எந்த ஒரு ஜீவராசியும் வளரல, ஒரு மனுஷன் மட்டும்தான் நேர வளர்றான். அதனால மனித பிறவி ரொம்ப அரிதானதா. மனிதனால மட்டும்தான் பேச முடியும், சிந்தனை பண்ண முடியும். அதனால மனித பிறவி அரிதானதா. மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் மனிதனுக்கு தான் சுதந்திரம் உண்டு. அதனால மனித பிறவி அரிதானதா. மனிதனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஐந்து அறிவோட சரி, மனிதனுக்கு தான் ஆறு அறிவு இருக்கு. அதனால மனித பிறவி சிரேஷ்டமானதா அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டே வந்தா, இது அத்தனையும் உண்மையா இருந்தாலும் கூட இதை விட ஒரு பெரிய விஷயம், மனிதனுக்கு தான் கேள்வி கேட்கறதுக்கு முடியும். அவனுடைய மனசுல ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு பேச்சு வந்த உடனே அம்மாவை பார்த்து இப்படியே ஃபேன் சுத்திதுன்னா, அம்மா இது என்ன அப்படின்னு கேட்கறது. அந்த அம்மா அது ஃபேன் அப்படின்னு சொல்றா. அது சுத்துறத பார்த்த உடனே அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. திடம்னு ஃபேன் நின்று போறத பார்க்கறது, பார்த்த உடனே ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த சுவிட்சை போடுறா, இந்த ஃபேன் சுத்துறதுங்கிறத கவனிச்சுட்டு அதுவும் ரெண்டு தரம் போட்டு பார்க்கறது. வாசல்ல இப்படி கூட்டிட்டு போனா ஒரு கார் போச்சு அப்படின்னா, இந்த கார் என்ன, பஸ் என்ன, ட்ரெயின் என்ன, வீட்டில் ஏதாவது ஒரு பூச்சி ஓடித்துனா இது என்ன இப்படின்னு இந்த குழந்தை கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தான் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறது. அப்போ மனிதர்களுக்கு மட்டும்தான் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னுட்டா, பிரஷ்னம் ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு அவனுக்கு. உலகத்தில் இன்றைக்கு எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அநேகமாக ஒரு லேபரட்டரிக்குள்ளேயோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலேயோ இத்தகைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கப்படலை. சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்கள் அந்தந்த நேரத்தில் அகஸ்மாத்தா ஒரு ஆக்சிடென்டலாக அவர்களுடைய ஒரு அறிவில் ஒரு பொறி தட்டி தான் இவ்வளவு இன்வென்ஷன்ஸும் வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஒவ்வொருடைய ரத்தத்தில் ஒரு ஓட்டத்தில் ஒரு அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மருத்துவர் கண்டுபிடிக்கலை, ஒரு லேபில் கண்டுபிடிக்கலை, ஒரு யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிக்கலை, ஒரு மாடு ஆடு மேய்க்கிற பையன்தான் கண்டுபிடிச்சான். அவன் ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்க்கிற ஒரு பையன். ஒரு சமயம் அவன் மேய்க்க ஒரு ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு ஒரு கட்டு ஏற்பட்டு அதிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. திடீர்னு அவனுக்கு ஒரு ஸ்பார்க், அந்த ஆட்டிலிருந்து ரத்தம் வழிஞ்சதுன்னா அப்படியே தோளோடு தானே வழியணும் உடம்போட, அதையே இவ்வளவு தூரம் தள்ளி விழருது அப்படின்னு அவனுக்கு ஒரு கேள்வி வரது. அவனுக்கு அந்த கேள்வி வந்த உடனே அடுத்ததான் அடுத்த ஆட்டை கவனிக்கிறான், இன்னொரு ஆட்டை கவனிக்கிறான். அவனுக்கு ஒரு எண்ணம் வருது, எல்லா ஆட்டிலிருந்தும் அந்த பிளட் ஒரே டிஸ்டன்ஸில் தான் விழருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மூங்கியில் எடுத்துட்டு வந்து ஓட்டை போட்டு அதில் ஒரு மார்க் பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு ஒரு கணக்கு வருது, எல்லா ஆட்டுக்குட்டியிலேருந்து வர ரத்தம் ஒரு டிஸ்டன்ஸில் தான் விழருது அப்படின்னுட்டா, அந்த ஆட்டு உடம்பில் ஓடக்கூடிய ஒரு ரத்தத்தில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அப்புறம் மாட்டுக்கு செக் பண்ணுறான், ஒரு குதிரைக்கு செக் பண்ணுறான். இப்போ இது எந்த லேபிளையும் கண்டுபிடிக்கலை, ஒரு பெரிய படித்த ஒரு டாக்டரும் கண்டுபிடிக்கலை. இப்படியே சொல்லி கொண்டு போனால் எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுமே அந்தந்த காலகட்டத்தில் ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு பல்கலைக்கழகங்களோ ஒரு ஒரு கல்வி நிறுவனங்கள் படிப்புங்கிறது தோன்றத்துக்கு முன்னாடி, கல்வி சாலைகள்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்தந்த இடத்துல அப்படி அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் அதுக்கு மேலே ஒரு கண்டுபிடிப்பு வந்து அதை வளர்ச்சி 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 இப்படியே வந்துட்டுருக்கு. இப்படி இந்த இத்தகைய கேள்விகள் வருது இல்லையா. பூமியை பற்றி ஒரு கேள்வி, நீரை பற்றி ஒரு கேள்வி, நெருப்பை பற்றி ஒரு கேள்வி, ஆகாசத்தை பற்றி ஒரு கேள்வி, அதில் இருக்கக்கூடிய பிளானட்ஸை பற்றி ஒரு கேள்வி, அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை பற்றி ஒரு கேள்வி, அதனுடைய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி ஒரு கேள்வி, இப்படி பல கேள்விகள் வரும்பொழுது அடுத்ததான் இவனுக்கு ஒரு கேள்வி வருது, இந்த உலகம் தானா தோன்றினதா யாராவது தோற்றுவித்தாரா, இது நேச்சரா கிரியேட்டர் இருக்காரா. இது நேச்சரா இருந்தா ஒரு ஒழுங்குல நடக்கிறதே,
எல்லா ஜீவராசிகளையும் ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு இனம் உண்டாகிறது. அந்த இனம் உண்டாதனால அதனுடைய இனத்தினுடைய ஒரு தொடர்ச்சி இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. மழை திடம்னு பெய்யறது, அதனால செடி கொடிகள்லாம் வளர்றது, உயிரினங்கள்லாம் வளர்றது. அந்த செடி கொடிகள் தான் மனிதனுக்கு ஆகாரமாக இருக்கு, பல ஜீவராசிகளுக்கு ஆகாரமாக இருக்கு. ராத்திரி வர்றது, பகல் வர்றது, இப்படி சிந்தனை பண்ணுறான். இது இயற்கையா இல்லை யாராவது இதெல்லாம் கிரியேட் பண்ணினவர் இருக்காரா, இதெல்லாம் யாராவது நடத்திட்டு போகிறாளா, இல்லை தானாக நடக்கிறதா, இப்படியே ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி இந்தியாவில் மட்டும் இல்லை, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு இத்தகைய கேள்விகள் வந்து பல நாடுகளில் இயற்கையான இந்த அக்னியையோ காற்றையோ பூமியையோ பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்று இறைவன் அப்படின்னு வழிபட ஆரம்பித்தான், இல்லைன்னா சூரியனை இறைவன் வழிபட ஆரம்பித்தான், இல்லை கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு வழிபட ஆரம்பித்தான், அவர்கள் வழிபடக்கூடிய அந்த தேவதைகளுக்கு அவர்களாக ஒவ்வொரு பெயர்களை வைக்க ஆரம்பித்தான். இப்படி உலகம் முழுவதும் ஒரு கேள்வி மனிதனுடைய பிறப்பை பற்றியும் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியை பற்றியும், இந்த சிருஷ்டிக்கு யாராவது ஒருத்தர் காரணம் இருக்காரா, சிருஷ்டி நடந்துட்டு போகிறது எப்படி, இதனுடைய முடிவு எப்படி, அப்படியே வரும்பொழுது ஒரு கேள்வி, தன்னை யார் படைத்தார், நாம் எப்படி பிறந்தோம். ஒவ்வொரு ஜீவராசியுடைய அனாட்டமியும் பார்க்கும்பொழுது அதிசயமாக இருக்கே, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு இன்டர்லிங்க் இருக்கே, இது எப்படி தோன்றித்து, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்பட்டதா இல்லை அதுலேயும் அப்படியே நடந்துட்டு போகிறதா, எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட், இதில் ஏதாவது நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கா, நமக்கு ஒரு சே இருக்கா, இப்படி பலவிதமான கேள்விகள் எழுந்தது. ஆனால் இந்த கேள்விகளுக்கு அவரவர்களால் முடிந்த ஒரு விதத்தில் ஒரு பதிலை கண்டுபிடித்தா, அந்த பதிலை கண்டுபிடித்தது தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல மதங்களுக்கு காரணம். எல்லாருமே ஒரே கன்க்ளூஷனுக்கு வர முடியாது இல்லையா. ஸோ அவர்களால் என்ன ஒரு பெஸ்ட்டு, அதில் அவர்களுடைய நிலையில் போய் அவர்கள் என்ன ஒரு அனுமானத்துக்கு வந்தார்களோ அந்த அனுமானத்தை ஒட்டி அவர்களுடைய ரிலீஜியன் உலகத்தில் பல மதங்கள், பல நம்பிக்கைகள், பல வழிபாடுகள் ஏற்பட்டன. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு அவர்களுக்கு அவர்கள் ஒரு தத்துவங்களை கண்டுபிடித்த விதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதற்கு முன்னாடி எந்தெந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ரிலீஜனை கண்டுபிடித்தார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய ஒரு அறிவை கொண்டும் தங்களுடைய ஒரு அனுமானத்தை கொண்டும் தங்களுடைய ஒரு சக்தியை கொண்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர அவர்களுக்கு அதை பற்றின ஒரு அறிவு ஏற்கனவே கொடுக்கப்படலை. ஆனால் பாரத தேசத்தில் வேதங்கள் இருந்ததுனால அந்த வேதங்கள்லேயே இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணப்பட்டது, எதற்காக சிருஷ்டி பண்ணப்பட்டது, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி, எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்கிறதுனால நம்முடைய ரிஷிகள் இந்த மதத்தை ஸ்தாபிக்கும் பொழுது வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்தாபித்தார். அதனால தான் அவர்களுடைய கடவுள்கள் எல்லாம் ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள், இல்லைன்னா மதத்தை ஸ்தாபித்தவரே கடவுள், அதுக்கு மேலே ஒரு கடவுள் கிடையாது எந்த ரிலீஜியன்லையுமே. நம்முடைய மதத்தில் தான் வேதத்தில் எத்தகைய வேதோக்தமான தெய்வங்கள் சொல்லியிருக்கோ அந்த வேதோக்தமான தெய்வங்களை கொண்டாடக்கூடிய ஒரு மதம் இவ்வளவு ரிஷி பரம்பரை. அப்படியே அந்த ரிஷி பரம்பரையெல்லாம் வரும்பொழுது இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம்னா, புராண காலம் வரைக்கும் ஒரு ஹிஸ்டரி, அப்புறம் புராண காலத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய ஒரு ஹிஸ்டரி. ராமர் இந்த தேசத்தில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார் அப்படிங்கிறதும் சரித்திரம்தான். தர்மபுத்திரர் இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாருங்கிறதும் சரித்திரம்தான். அப்புறம் பரீட்சித்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாருங்கிறதும் சரித்திரம்தான். பரீட்சித்தினுடைய பையன் வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான் அப்படிங்கிறதும் ஜனமேஜயன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான்ங்கிறதும் சரித்திரம்தான். அப்புறம் விக்ரமாதித்தன் வந்தான், நவநந்தர்கள் வந்தான், ஹர்ஷர் வந்தான், அசோகர் வந்தான், சந்திரகுப்த மௌரியா வந்தான் அப்படிங்கிறதும் சரித்திரம்தான். ஆனால் சரித்திரத்தை பிரிக்கும் பொழுது நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், ஒன்று புராண காலம், இன்னொன்று சரித்திர காலம். ராமாவதாரத்தில் இருந்தக்கூடிய சரித்திரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தக்கூடிய ஒரு சரித்திரத்தையும் புராணம் அப்படின்னு தள்ளிட்டு
இந்தியன் ஹிஸ்டரி பெரும்பாலும் மௌரியா பீரியட்லேருந்து தான் நம்ம இந்தியன் ஹிஸ்டரியை இன்னைக்கு எடுத்துருக்கோம். சந்திரகுப்த மௌரியா, அதுக்கு முன்னாடி நவநந்தர்கள், அந்த சந்திரகுப்த மௌரியாவை ஒட்டி வந்த அசோகருடைய ஒரு எம்பையர், அது எடுத்துட்டு தான் இன்னைக்கு இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்கிறோமே தவிர அதற்கு முன்னாடி இருந்ததெல்லாம் புராணம் அப்படின்னு தள்ளிட்டோம். அது மாதிரி இப்போ நம்முடைய மதத்தில் எவ்வளவோ மகரிஷிகள் இருந்தால், அகஸ்தியர் இருந்தார், விஸ்வாமித்திரர் இருக்கார், ஆபஸ்தம்பர்னு ஒரு ரிஷி இருக்கார், மௌத்கல்யர்னு ஒரு ரிஷி இருக்கார், எவ்வளவோ நாரதர்னு ஒரு ரிஷி இருக்கார், எவ்வளவோ ரிஷிகள் பேர் காண கிடைக்கிறது. இவ்வளவு ரிஷிகள் இருக்கா இல்லையா, இந்த ரிஷிகளுடைய காலங்கள் எல்லாம் புராண காலம். எப்படி சரித்திரத்தில் ராஜாக்களையே புராண காலத்து ராஜா, சரித்திர காலத்து ராஜான்னு பிரிக்கிற மாதிரி, அகஸ்தியர் அப்படின்னா அவர் புராண காலத்தில் இருந்தார், நாரதர் அப்படின்னா அவர் புராண காலத்தில் இருந்தார், வசிஷ்டர்னா அவர் புராண காலத்தில் இருந்தார், விஸ்வாமித்திரர் அவர் புராண காலத்தில் இருந்தார், சவணர் அவர் புராண காலத்தில் இருந்தார். இப்படி எல்லா ரிஷிகளையும் நம்ம புராண காலம்னு தள்ளிண்டு வரோம். புராண காலத்துக்கு பிறகு சரித்திர காலத்தில் முதல் முதல் இந்தியாவிலே தோன்றி இந்த வேதோக்தமான ஒரு மதத்தை திரும்பி புனருத்தாரணம் பண்ணின ஒரு மகாத்மா, அவதார புருஷர் அப்படின்னு விட்டா ஆதிசங்கரர் தான் சரித்திர காலத்தில் முதல் ரிஷியாக வரார். சரித்திர காலத்தில் அதுக்கு முன்னாடி பௌத்தர் இருந்தார், சங்கரருக்கு முன்னாடி தான் ஜெயினர் இருந்தார், மகாவீரர் சங்கரருக்கு முன்னாடி தான், அதுக்கு முன்னாடி சாங்கிய தத்துவங்கள்லாம் இருந்தது சங்கரருக்கு முன்னாடி தான், சார்வாகம்னு ஒரு மதம் இருந்தது சங்கரருக்கு முன்னாடி தான். ஆனால் அந்த மதங்கள் எல்லாம் வேதத்தை ஒத்துக்காத ஒரு மதங்கள், அதனால் அதற்கெல்லாம் அனீஸ்வரவாதிகள்னு பேர். மற்ற தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய அறிவுக்கும் அவர்களுடைய சக்திக்கும் அவர்களுடைய அனுமானத்துக்கும் உட்பட்ட மதம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மதங்கள் எல்லாம். ஆனால் சங்கரர் ஸ்தாபித்த மதமும் வேதோக்தமான ஒரு மதம், அதனாலே சரித்திர காலத்தில் முதல் முதல் திரும்பி வேதத்தை புனருத்தாரணம் பண்ணி ஒரு வைதீகமான ஒரு தர்மத்தை ஏற்படுத்தினது சரித்திர காலத்தில் முதல் வந்த ஒரு மகாபுருஷர், ஒரு ஆச்சாரிய புருஷர் ஆதிசங்கரர் தான். வேதங்கிறது மட்டும் இல்லை, ஆதிசங்கர பகவத்பாதல் வரலை அப்படின்னுட்டா இந்த நாட்டில் இன்றைக்கு ராமாயணம் இருக்காது, மகாபாரதம் இருக்காது, அதை ஒட்டி வரக்கூடிய பாகவதம் போன்ற புராணங்கள் எல்லாம் இருக்காது, இவ்வளவு கோவில்கள் இவ்வளவு வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்காது. ஏன், என்ன காரணம் அப்படின்னுட்டா சங்கரருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பௌத்த மதங்களும் சங்கரருக்கு முன்னாடி இருந்த ஜைன மதங்களும் சாங்கிய தத்துவங்களும் சார்வாக்கன் போன்ற மதங்களும் பூர்வ மீமாம்சை போன்ற மதங்களும் இதெல்லாம் ஏற்றுக்கலை, கோவில் வழிபாடை ஏற்றுக்கலை, ஈஸ்வரன் ஒன்று ஏற்றுக்கலை, அதே மாதிரியாக இந்த இதிகாச புராணங்களையும் ஏற்றுக்கலை. அப்போ இத்தகைய கோவில் வழிபாடு, இத்தகைய ராமாயணம் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு இல்லாமே போயிருக்கும். காஞ்சியில் பெரிய பிரிவாக இருக்கும் பொழுது அவர்கிட்ட யாராவது ஒரு பத்திரிக்கை கொடுப்பா, ஊர்லேருந்து வருவா, கிராமத்தில் எங்கள் ஊரில் ராமாயணம் ஒரு வாரம் கதை சொல்ல போகிறோம், ராமநவமி கொண்டாட போகிறோம் அப்படின்னு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வருவா. அது மாதிரி சில பேர் எங்கள் ஊரில் பாகவதம் சொல்ல போகிறோம், கிருஷ்ணாஷ்டமி கொண்டாட போகிறோம் அப்படின்னு பத்திரிக்கை எடுத்துட்டு வருவான். அப்படிலாம் பத்திரிக்கை எடுத்துட்டு வரும்பொழுது பெரியவாவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், சங்கர ஜெயந்தியை கொண்டாடு, அதற்கப்புறம் இதெல்லாம் கொண்டாடு. ஏன் அப்படின்னா சங்கரர் இல்லை அப்படின்னுட்டா இன்றைக்கு ராமரும் இல்லை கிருஷ்ணரும் இல்லை. இன்னைக்கு பத்ரிகாசிரமங்கிற பெரிய திவ்ய தேசம் இருக்க எல்லாரும் போகிறா இல்லையா, அந்த பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய பத்ரிநாதனை பௌத்த காலத்தில் அலகானந்தாங்கிற நதியில் கொண்டு போட்டுட்டான், அதை திரும்பி எடுத்து பிரதிஷ்டை பண்ணினது சங்கரர் தான். புரி ஜெகந்நாதருடைய காலத்திலையும் அப்படிதான் ஜெகந்நாதருடைய கோவில் ஆச்சு. இப்படி இந்தியா முழுக்க சுற்றி பார்த்தா 32 வருடங்கள் இந்த பூமியில் இருந்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை, ஒரு 1000 வருடங்கள் இருந்தால் கூட சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை ஆதிசங்கரர் சாதிச்சுட்டு போயிருக்கார். உலகத்துக்காக அவர் உழைத்த மாதிரி வேற யாரும் உழைக்கலை. ஆனால் அவருடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னுட்டா ஜெகத் மித்யை அப்படிங்கிறது, இந்த உலகமே பொய்,
உலகம் பொய்ன்னு சொன்னவர் இந்த உலகத்துக்கு உழைச்ச மாதிரி வேற யாருமே உழைக்கல. அவ்வளவு தூரம் இந்த சனாதனமான மதத்தை ஒரு புனருத்தாரணம் பண்றதுக்காக ஆசேது ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணி இன்றைக்கு பிரஸ்தான திரயம்னு சொல்றோம் இல்லையா, பகவத்கீதை உபனிஷத்து பிரம்மசூத்திரம், இது மூன்றுத்துக்கும் ஒருத்தரே ஒருத்தர் தான் பாஷ்யம் பண்ணியிருக்கார், ஆதிசங்கர் தான் பண்ணியிருக்கார். மற்ற ஆச்சாரியர்களுக்கு முழுவதுமா பாஷ்யம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது. ஏன்னா சங்கரர் பண்ணிட்டதுனால எந்தெந்த இடத்துல தாங்கள் வித்தியாசப்படுறோம் அப்படிங்கறத மட்டும் சொன்னா போறோம், திருப்பி முழுக்க பாஷ்யம் பண்ண வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லாம போயிடுது. ஆனா பிரஸ்தான திரயத்தையும் தனி ஒருத்தரா சஹஸ்ராமத்துக்கு பாஷ்யம், சனசுஜாத்தியத்துக்கு ஒரு பாஷ்யம், விவேக சூடாமணி, சதஸ்லோகி, தசஸ்லோகி, ஏகஸ்லோகி போன்ற எவ்வளவோ வேதாந்தங்கள், பிரபோத சுதாகரம்னு ஒரு கிரந்தம், இப்படி எல்லாம் பண்ணி தவிர சின்ன குழந்தைகளுக்கு கூட சொல்ற மாதிரி முதாகராத்த மோதகம்னு ஆரம்பிச்சு பல தேவதா ஸ்துதிகளோட அவ்வளவு ஒர்க்ஸ் பண்ணியிருக்கார் கிரந்தங்களா. அதே மாதிரி ஆசேது ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணி வாதிகளையும் வென்று இந்த சனாதனமான மதத்தை ஸ்தாபித்திருக்கார். உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்தது இல்லையா, அந்த கேள்வியை பற்றி தானே ஆரம்பித்தேன். அப்போ சூரியன் என்னங்கிற கேள்வி வந்தது, சந்திரன் என்னங்கிற கேள்வி வந்தது, ஸ்டார்ஸ் என்னங்கிற கேள்வி வந்தது, உலகம் எப்படி தோன்றித்துங்கிற கேள்வி வந்தது, உலகம் எப்படி நடந்துட்டு போகிறதுங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் இந்த சங்கரருக்கு மட்டும் வித்தியாசமாக ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வின்னா, நான் இருந்தால் தானே இந்த உலகம், நான் ஒருத்தன் இல்லைன்னா இந்த உலகமே எனக்கு இல்லையே. இப்போ இந்த தூண் இருக்குது அப்படின்னு விட்டால் இந்த தூணுக்கு பக்கத்தில் இருக்கிற தூண் தெரியுமா, இந்த டெஸ்க்குக்கு இந்த மைக் தெரியுமா? அப்போ சைத்தன்யமான நான் இருக்கிறதுனால தானே இந்த பிரபஞ்சம் எனக்கு தெரியறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தை பற்றி என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் உலகத்தில் யாருக்குமே இந்த கேள்வி வரல. எல்லாரும் மதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த தெய்வம் ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கன்க்ளூஷன். ஏதோ ஒரு உலகத்தில் அந்த தெய்வம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணினவர்கள்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு நரகம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல சௌக்கியமாக இருக்கிறவர்களெல்லாம் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிறதா சித்தாந்தங்கள் பண்ணிட்டு போக சங்கரர் சொல்கிறார், மோக்ஷங்கிறது ஒரு அடைய வேண்டிய ஸ்தானமாக இருந்தால் நீ ஏன் அங்கேருந்து இங்கே வந்த இப்போ அப்படின்னு கேட்குறார். நீ இப்போ வந்துட்டே இல்லையா, ஒரு கால் நீ திரும்பி போனா அங்கிருந்து நீ எப்படி திரும்பி வரமாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது மோக்ஷம் அப்படிங்கிறது வேற ஒரு இடம் சொன்னார், வேற ஒரு காலத்தில் இருந்தா நான் ஒரு காலத்தில் மோக்ஷத்தில் இருந்தேன், இப்போ மோக்ஷத்தில் இல்லை, நாளைக்கு மோக்ஷம் போயிடுவேன், நான் திரும்பி நீ மோக்ஷத்திலேருந்து இல்லாத ஒரு காலம் சம்பவிக்குமே. தேசம் காலம் வியக்தி இந்த மூணுத்தினாலையும் மோட்சம் மாறுபட்டதா இருக்கக்கூடியதா இருந்தா அது நிரந்தரமானதா இருக்க முடியாது. என்ன சொல்றார்னா, நீ இப்ப மோட்சத்துலதான் இருக்க, தெரிஞ்சுக்காம இருக்க, நீ அந்த ஞானத்துலதான் இருக்க, இப்ப நீ அந்த முக்தி நிலையிலதான் இருக்க, ஆனா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்காம இருந்தே அப்படின்னு சொன்னாதான் மோக்ஷங்கிறது அடைய வேண்டிய ஒரு ஸ்தானமும் இல்லை, அடைய வேண்டிய ஒரு காலமும் இல்லை, அடைய வேண்டிய ஒரு வியக்தியும் இல்லை, எப்பொழுதுமே நீ இருக்க. இந்த பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கு, இது கண்ணாடியில தெரியக்கூடிய ஒரு தோற்றம். விஸ்வம் தர்ப்பமா, விஸ்வம் தர்ப்பம் அதிர்ஷ்யமான நகரி அப்படிங்கிறார், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி, கண்ணாடியில் தெரிகிற ஒரு நகரம் மாதிரி, ஒரு பெரிய சிட்டி மாதிரி இந்த பிரபஞ்சம். ஒரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு லாஜிக் சொல்கிறார், ஒரு 500 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஒரு 5 அடி 5 அடி கண்ணாடியில் தெரிகிறதுனாலேயே இந்த உலகம் சத்தியம்னு எப்படி சொல்ல முடியும், இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் இத்தனோண்டு மிரருக்குள்ளே வந்துடுத்தே. சரி, மிரருங்கிற ஒரு உதாரணத்தை எடுத்துட்டார், அந்த மிரர்லையாவது வெளியில பிரபஞ்சம் இருக்கு, அந்த வெளியில பிரபஞ்சம் இந்த மிரர்ல ஒரு ரிஃப்ளக்ஷன் சொல்லலாம். ஆனா அடுத்ததான் ஒரு உதாரணம் போறார், ஸ்வப்னம்ங்கிறார். நீ ராத்திரி தூங்குற, தூங்கும் பொழுது உனக்கு ஒரு கனவு ஏற்படுறது, அந்த கனவுல ஒரு தேசத்தினுடைய ராஜாவா நீ யாரு, எதிரி தேசத்து ராஜாக்கள்லாம் உன்னுடைய தேசத்து மேல படையெடுத்துட்டு வரா,
யுத்தத்தில் அவர்கள் எல்லாம் நீ ஜெயிக்கிற, பல ஆண்டுகள் ஆட்சி பண்ணுற, நாட்டில் மழை இல்லை, அப்புறம் மழை பெய்யறது, கஜானா வளர்றது, கஜானா குறையிறது, அப்புறம் உனக்கு நாட்டு மக்கள்னால உனக்கு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது, இத்தனையும் நடந்த பிறகு அப்புறம் உனக்கு தோன்றது நம்ம ராஜ்ய பரிபாலனம் பண்ணினது போரும் காட்டில் போய் தபஸ் பண்ணலாம்னு உன்னுடைய பையனை ராஜாவாக்கிட்டு நீ காட்டுக்கு போயிட்ட. இத்தனையும் எவ்வளவு நாடி நடந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் ட்ரீம்ல அப்படிங்கிறார். 5 நிமிஷம் ட்ரீம்ல நீ ராஜாவா இருந்தே, உனக்கு வயசாயிடுத்து, சத்ரு படையெடுத்துட்டு வந்தான், இவ்வளவு நடந்துடுத்து இல்லையா? இப்ப கேட்கிறார், நீ கனவுல கண்ட ராஜ்யம் உள்ள இருக்கா வெளியில இருக்கா? அது எந்த ஸ்பேஸ்ல இருக்கு? 3D சொல்லணும் இல்லையா? அதோடைய டைம் என்ன? அதுல இருந்த கேரக்டர்ஸ்லாம் யார் கிரியேட் பண்ணினா? யாருக்கு பிறந்தா? அப்ப என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னா, இந்த பிரபஞ்சம் வெளியிலேயே இல்லை, உன்னுடைய வாசனையா உள்ள இருக்கிறது தான் வாசனா பலத்தினால வெளியில இருக்கிற மாதிரி தோன்றது அப்படிங்கிறார். வெளியில இருக்கிற மாதிரி தோன்றதுன்னு சொல்றதுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சத்தனா இருப்புன்னு பேரு. அந்த இருப்பு எப்படி வருதுங்கிறதுக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றார். ஒரு இந்த இடத்துல ஒரு பெரிய ரூம் இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கிற பிரதேசத்துல அதுல இருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தை பார்க்கறதுக்காக ஒருத்தன் டார்ச் லைட் எடுத்துட்டு போறான். போகும்பொழுது அந்த சித்திரத்தை பார்க்கும்பொழுது அந்த சித்திரத்தை மட்டும்தான் அவன் பார்க்கிறானான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டோ இல்லை இல்லை, அந்த சித்திரத்தோட அந்த ஒளியும் சேர்த்து பார்க்கிறான் அவனுக்கு. அந்த மாதிரி நீ வெளியில இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்பொழுது உன்னுடைய ஆத்ம சைத்தன்யத்தை தான் நீ வெளியில பார்க்கிற. எப்படி அந்த ஒளி இல்லைன்னா அந்த சித்திரம் அங்கு இருந்தாலும் உனக்கு தெரியாதோ, உனக்கு புரியாட்டாலும் கூட உன்னை அறியாமையே அந்த ஒளியோடு தான் சேர்ந்து பார்க்கறியோ, அது மாதிரி தான் அந்த பிரபஞ்சத்தை ஆத்ம சைத்தன்யம். சைத்தன்யம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல சத்தைன்னு பேரு. சத்தைனா இருப்பு, அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ்னால தான் இத்தகைய பிரபஞ்சம் முழுக்க தெரியறது அப்படிங்கிறார். அதனால எதற்காக இதை சொன்னேன் அப்படின்னா, உலகம் முழுக்க கேள்வின்னு வரும்பொழுது அது என்ன இது என்ன அப்படின்னு கேள்வி வந்ததே தவிர, உலகத்துல யாருக்குமே வராத ஒரு கேள்வி நம்முடைய மகரிஷிகளுக்கு வந்தது. அவர்கள் எல்லாம் வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தை பார்க்காம என்ன கேள்வி கேட்டானா, நான் யார்? நான் ஒருத்தன் இல்லைன்னா அந்த பிரபஞ்சமே இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோமால இருக்கிற பேஷண்ட்டுக்கு பிரபஞ்சம் தெரியாது. ஏன்னா அவன் அந்த 5 சென்சஸோடு இந்த பிரபஞ்சத்தோட ரியாக்ட் பண்ணாதான், நான் பார்த்தாதான் பிரபஞ்சம், கேட்டாதான் பிரபஞ்சம், ருசிச்சாதான் பிரபஞ்சம், ஸ்பர்ஷம் இருந்தாதான் பிரபஞ்சம், சுகந்தம் இருந்தாதான் பிரபஞ்சம், இந்த 5 சென்சஸும் எனக்கு கண்ட்ரோல் ஆயிடுத்துன்னா பிரபஞ்சம் இல்லை. பிரபஞ்சம் எங்கிட்ட இருந்து தான் வெளிப்படுறது. அப்ப இந்த பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய நான் யார்? எனக்கே இந்த பிரபஞ்சம் நானாவிதமான நாமரூபங்களா தெரியறது அப்படின்னுட்டா, இந்த மனசு கனவுல ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது, ஜாக்கிரத்துல ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறதுங்கிறார் சங்கரர். 2 சரீரமுமே போய் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லி ஒரு வேதாந்த மதத்தை ஸ்தாபித்து உலகம் இந்த பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தவர், பிற்காலத்துல இந்த சனாதனமான மதத்தை திரும்பி உலகத்தில் இது தொடர்ந்து இருக்கிறதுக்காக அங்கங்க சில மடங்களை ஸ்தாபித்தார். நீங்க நன்னா ஹிஸ்டரியை படிச்சுட்டு வந்தேன்னா, ஆதிசங்கரருடைய காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நம்முடைய சனாதனமான மதத்தை சேர்ந்ததா மடங்கள் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த காலகட்டத்தில் தான் செயின்ட் அவள்லாம் பிக்ஷுமா இருப்பான். நீ ஏதாவது பிக்ஷா வாங்குவா, சாப்பிடுவா, மரத்தடியில் படுத்துப்பா, கோவிலில் படுத்துப்பா, தென்னையில் படுத்துப்பா, அப்படி அலைஞ்சுட்டே இருப்பா. உண்மத்தை மூக்க ஜடவத்து. சங்கரருடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய மகரிஷிகளோ நம்முடைய துறவிகளோ ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து அந்த இன்ஸ்டியூஷன் மூலமாக பிரச்சாரம் பண்ணினார் அப்படிங்கிறது ரெக்கார்டில் இல்லை. ஆனால் சங்கரர் ஏன் பண்ணினார் அப்படின்னா, சங்கரருக்கு முன்னாடி இருந்த புத்தர் வந்து நிறைய புத்த மடங்களை ஸ்தாபித்து அந்த புத்த மடங்களில் நிறைய புத்த பிக்ஷுக்களை வச்சு அந்த புத்த மடத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்ததுனால அதுக்கு ஒரு கவுண்டராக இப்படி பண்ணினாதான் இது நடக்கும் அப்படிங்கிறதுனால முதல் முதல்ல மடங்கள்ங்கிற ஒரு கான்செப்டே ஆதிசங்கரால் தான் ஆரம்பிக்கப்பட்டது.
அங்கங்கங்க நிறைய பேர் அது அதில் வச்சு இன்னைக்கு பிரசித்தியாக இருக்கக்கூடிய மடங்கள் வேற, கம்முகுடி மடம், சிங்கேரி மடம், பத்ரி மடம், அப்புறம் துவாரகால இருக்கிற மடம், இப்படிலாம் பூரியில் இருக்கிற மடம், இதெல்லாம் இருந்தா கூட நிறைய அங்கங்க யார் சங்கரரை தரிசனம் பண்ணினாலோ அவரவர்களுக்கு சந்நியாசம் கொடுத்து அங்கங்க பிரச்சாரம் பண்ண சொன்னார். இப்படி நிறைய மடங்கள் சங்கரருடைய காலத்துல ஸ்தாபிக்கப்பட்டது, சிலதெல்லாம் இன்னி வரைக்கும் இருக்கு, சிலது இல்லை. அப்படி பல மடங்கள் ஏற்படப்பட்டது. இன்றைக்கு நிறைய சின்ன சின்ன மடங்கள்லாம் நம்ம பேர் பார்த்தா கூட, அந்த இப்போ ஒரு ஆந்திராலெல்லாம் நிறைய குட்டி குட்டி மடங்கள் அப்படி இருக்குது, கர்நாடகாவில் நிறையா குட்டி குட்டி மடங்கள் அப்படி இருக்குது. புஷ்பகிரின்னு ஒரு மடம், இதுவும் சங்கரரால் ஸ்தாபிக்கப்பட்ட மடம் தான், ஆனால் நேரடியான சிஷ்யர் இல்லை. சுரேஸ்வராச்சாரியார் மாதிரியோ பத்மபாதர் மாதிரியோ அவர் கூட இல்லாதவர்கள் அந்த தேசத்தில் சங்கரரை வந்து தரிசனம் பண்ணியிருப்பார், அவருக்கு ஒரு சந்நியாசம் கொடுத்துருப்பார், அவர் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாரையுமே தர்ம பிரச்சாரம் பண்ண சொன்னார். அப்படின்னு சங்கரர் வரும்போது தக்ஷிண தேசத்தில் தான் இந்த காஞ்சி காமகோடி மடத்தை ஏற்படுத்தினார். இந்த காஞ்சி காமகோடி மடத்தை ஏற்படுத்தி முதல் முதல்ல அதில் பீடாதிபதியாக இருந்தவர் தாமிரபரணி நதி தீரத்திலிருந்து வந்த ஒருத்தர், அவருக்கு தான் சந்நியாசம் கொடுத்தார், அவர் தான் முதல் பீடாதிபதியாக அங்கே இருந்தார். அதற்கு பிறகு இந்த பீடம் இப்படியே வந்துட்டுருக்கு இல்லையா, அதில் அவிச்சின்னமாக ஒரு தைலதாரையாக பறையா மகான்களுடைய பரம்பரை வருது. இன்றைக்கும் இப்போ பார்த்தா கும்பகோணத்தில் சங்கர மடம் இருக்குது, அதில் வந்து ரெண்டு பெரிவாளுடைய அதிஷ்டானம் இருக்குது. அதில் ஒருத்தருக்கு லம்பிகான ஒரு யோகத்தில் இருந்தவர். இப்படி இன்னைக்கு ராதா கல்யாணம்லாம் பண்ணும் பொழுது ஜெயதேவர் பாடின 24 அஷ்டபதியை பாடி ராதா கல்யாணம் பண்ணுறோமோ அந்த கும்பகோணத்தில் சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய அதிஷ்டானத்தில் இருக்கிற ஒரு பெரியவா சிவா அஷ்டபதி அப்படின்னு சிவனுடைய பார்வதி கல்யாணத்தை 24 அஷ்டபதியாக பாடியிருக்கார். எங்கேயாவது பார்வதி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுட்டா அந்த சிவாஷ்டபதியை வச்சுட்டு பார்வதி கல்யாணம் பண்ணலாம் அப்படி பண்ணியிருக்கார். இளையாத்தாங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஒரு பெரியவா இருந்தா. அப்புறம் இன்றைக்கு திருவொற்றியூரில் போய் பார்த்தா அங்கே சங்கர மடத்தில் பெரியவா இருக்கான். கீழம்பின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி வந்து திரியம்பகேஸ்வரில் ஒரு சமாதி இருக்குது, பூரியில் ஒரு சமாதி இருக்குது. இப்படி இவர்களெல்லாம் அந்தந்த இடத்துல எங்கெங்க, திருவண்ணாமலையில் ஒரு காஞ்சி காமகோடி பீடாதிபதியோட பிருந்தாவனம் இருக்குது, இவர்களெல்லாம் எங்கெங்க அப்படி சஞ்சாரம் பண்ணுறாலோ அந்தந்த இடத்துல அப்படி அப்படி சித்தியாயிருக்கா. இப்படி ஒரு பரம்பரை நமக்கு கிடைக்கிறது. இந்த பரம்பரையில் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு வடவாம்பலம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் சித்தியான ஆத்மபோதேந்திர சுவாமிகள் இல்லைன்னா விஸ்வாதிகேந்திரர் அப்படின்னு பேர். அவருடைய பிருந்தாவனத்தையே கண்டுபிடித்த விதம் ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. 1917 வருஷமோ 47 வருஷமோ தெரியல எனக்கு, பெரிய பெரியவா அப்படியே ஒரு யாத்திரை போயிட்டு திரும்பி வரார். கும்பகோணம் பக்கம் யாத்திரை போயிட்டு, அந்த யாத்திரை போயிட்டு வரும்பொழுது இந்த வெங்கடாத்ரியாகரம்னு வளவனூர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் சாத்துர்மாசிய விரதம் இருக்கார். சாத்துர்மாசிய விரதம் இருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லைக்குள்ளே சஞ்சாரம் பண்ணலாம், அந்த கிராமத்தை தாண்டி தான் போகக்கூடாது. அப்படியே வரும்பொழுது இங்கே சின்ன கள்ளிப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது, பக்கத்தில் அந்த கருட நதி ஓடுறது. அப்படியே தன்னுடைய தண்டத்தை எடுத்துட்டு கார்த்தால அப்படியே சுற்றி வரார். சுற்றி வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டார். ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே இந்த நிலம் யாருக்கு சொந்தம் கூப்பிடு அப்படிங்கிறார். அந்த நிலம் யாருக்கு சொந்தமோ அவர் வரார். அவர்கிட்ட பெரியவா கேட்குறா, இந்த நிலத்தை மடத்துக்கு கொடுத்துடுறியா அப்படிங்கிறார். அந்த நிலத்தோட சொந்தக்காரர் சொல்கிறார், இதை விட நல்ல விளைச்சல் பூமியெலாம் இருக்குது, வேணும்னா அதை மடத்துக்கு தானம் பண்ணுறேன், இது ரொம்ப விளையாத ஒரு பூமி அப்படிங்கிறார். நான் மடத்துக்கு நிலம் கேட்கலை, இந்த இடத்துல எங்கள் குரு பரம்பரையில் ஒருத்தவருடைய பிருந்தாவனம் இருக்குது, அதிஷ்டானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஊரில் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் சொல்கிறார், நாங்கள் எவ்வளோ தூரம் உழுதுருக்கோம் பயிரிட்டிருக்கோம், எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறார். அப்போ பெரியவாளோட குமாரமங்கலம் சாம்புமூர்த்தி சாஸ்திரிகள் ஒருத்தர் கூட வந்தார், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமாக இருப்பார், வேத அத்தியனம் பண்ணினவர்.
பிரிவா அவரை கூப்பிடுறார், நீ போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஈர அப்படியே ஈரத்தோடவா இந்த இடத்த கையாலேயே தோண்டு, கடப்பாறு மண்வெட்டி எதுவுமே வச்சுக்க கூடாது, தீர்த்தத்தை விட்டே தோண்டிண்டவா அப்படிங்கிறார். ஒரு குத்துக்கால் இட்டு பெரியவா அப்படி உட்கார்ந்துருக்கார். கொஞ்ச நாள் தோண்ட தோண்ட இந்த சாம்புமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு ஒரு டிரான்ஸ் வருது. அந்த டிரான்ஸ்லேயே பெரியவாளோட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறார். நம்ம பாப சமாதின்னு சொல்கிறது தான் டிரான்ஸ். அதில் பெரியவா கேட்குறா, நீ என்ன பார்க்குற கீழே அப்படிங்கிறார். ஒரு சன்னியாசி கையில் தண்டக மண்டலம் வச்சுன்னு உட்கார்ந்துட்டுருக்கார். கையிலால் கையில் வந்து ஒரு ருத்ராட்ச மாலை இருக்குது. அவர் முன்னாடி நிறையா வேதம் படித்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு உபனிஷத் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அவரோ சதாசிவம் சதாசிவம் சதாசிவம்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். நான் தோன்றதை பார்த்த உடனே உபனிஷத் பாராயணத்தை நிறுத்திட்டும் மேலே என்னை பார்த்து தோண்டாதே அப்படிங்கிறார். எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போயிட்டா அதை கேட்டுட்டு. ஆனால் அதுக்கு மேலே தான் இவ்வளவு நாள் உழுதுருக்கா, பயிர் விளைச்சல் பண்ணியிருக்கா. அப்புறம் அந்த இடத்துல ஒரு அதிஷ்டானமானது கட்டப்பட்டு இன்றைக்கும் பூஜை நடந்துருக்கு. ஆத்மபோதேந்திர சுவாமிகள் இல்லைன்னா விஸ்வாதிகேந்திர சரஸ்வதினு பேர் அவருக்கு, ரெண்டு பேர். அந்த விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி காமகோடி பீடத்தில் பீடாதிபதியாக இருக்கும் பொழுது தான் இந்த மகாராஷ்டிரா ஆந்திரா சில இதெல்லாம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா முழுக்க 64 மாகாணங்களாக இருந்தது. இப்போ இந்தியான்னு ஒரு தேசம் சொல்கிறோம் இல்லையா, இது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இப்படி யுனைட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் 64 மாகாணங்களாக தனித்தனி தனித்தனியாக சில இடத்துல ஒரு ஜமீன், சில இடத்துலன்னா ஒரு ராஜா, இப்படியாக தான் இந்தியா பிரிந்திருந்த ஒரு காலம். அப்போ ஆந்திர தேசம் மகாராஷ்டிர தேசம் அதனுடைய பார்டர்லேருந்து சில குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் குடியேறினா, இது குடியேறத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னுட்டா, அந்த காலத்தில் திருமலை நாயக்கர் போன்ற ராஜாக்கள், கிருஷ்ணதேவராயர் போன்ற ராஜாக்கள் தமிழ்நாட்டில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்பொழுது அவர்கள் தேசத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் இங்கே வருவான். அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு ராஜா போயிடுவான். அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு 50-100 வருஷமாக இருந்ததுனால இங்கேயே தங்கிடுவான். அதே மாதிரி சரபோஜி சஹாஜி போன்ற சிவாஜி போன்ற, ஏன்னா இங்கே தஞ்சாவூரில் ஒரு சிவாஜி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். மராட்டி தேசத்துலேருந்து அவர்கள் வந்தபோது அவர்களோட சில குடும்பங்கள் வந்தால் அவர்கள் இங்கேயே தங்கிட்டா. இப்படி சரித்திரத்தில் இருக்கு. அப்படி காஞ்சிபுரம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 7 மோக்ஷபுரிகளில் ஒன்றே ஒன்று தான் காஞ்சி, மீதி 6 வட இந்தியாவில் தான் இருக்குது. கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதிகள்லாம் சொல்கிறோமே, 6 புண்ணிய நதிகளும் வட இந்தியாவில் தான் இருக்குது. காவேரிங்கிற ஒரு புண்ணிய நதி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. முக்தி தரக்கூடிய 7 தலங்களில் ரொம்ப முக்கியமானது காஞ்சிபுரம். இந்த திருவண்ணாமலையை பற்றி சொல்லும் பொழுதே இந்த திருவண்ணாமலையுடைய மகாத்மியத்தில் ஸ்தல புராணத்தில் இந்த ஊருக்கு 9 வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. 9 வழிகள் எதை காட்டுறது அப்படின்னுட்டா, ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய நவத்வாரங்களை தான் இந்த 9 வழிகள் காட்டுறது. திருவண்ணாமலையினுடைய ஊர் அமைப்பே ஒரு உடல் கூறினுடைய அமைப்பாக இருக்குது. காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு மேரு இல்லைன்னா ஸ்ரீசக்கரம் ரூபத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. காஞ்சிங்கிறது இடுப்பில் போட்டுக்கக்கூடிய ஒரு ஆபரணம். இந்த காஞ்சிங்கிறது நாபி பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த ஊருக்கே காஞ்சி அப்படின்னு பேர். மகாபாரதம் பாகவதம் போன்ற புராணங்கள் எல்லாம், தர்மபுத்திரர் போன்றவர்கள்லாம் விதுரர் தீர்த்த யாத்திரை பண்ணும்பொழுது இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்தா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப புராதனமான ஊருங்கிறதும் தெரியறது. இந்த காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு வரைக்கும் நிறைய சிவன் கோவில் இருக்குது. நீங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போயிருக்கலாம், கச்சபேஸ்வரர் கோவில் போயிருக்கலாம், கைலாசநாதர் கோவில் போயிருக்கலாம். நீங்கள் கவனித்தீர்களானால் எந்த சிவன் கோவில்லையுமே அம்பாளுக்கு சன்னதி இருக்காது, வெறும் சிவன் சன்னதி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து பார்த்தா சிவனுக்கு சன்னதியே இருக்காது, வெறும் காமாட்சிக்கு மட்டும்தான் சன்னதி இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அத்தனை சிவனுக்கும் ஒரே ஒரு அம்பாள் காமாட்சி மட்டும்தான்.
அந்த காமாட்சியம்மன் கோவிலில் வந்தாலும் மூன்று பிரகாரம் இருக்கும். அரூப காமாட்சியோட அரப்பிரகாரம் முடியும். ஏன்னா இந்த முதுகு தண்டுவடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சுஷுமனாங்கிற நாடி மூன்று சுத்தா இருக்கிறது தான் இந்த க்ஷேத்திரம் அப்படி சொல்றது. கையில இக்ஷு தண்டம், பஞ்ச பானங்களை கையில மலர்பானங்களை வச்சுருக்கக்கூடியதா, சித்தாசனத்துல காமாட்சி இருக்கா. இப்படி காஞ்சிபுரத்துல ரத்ன திரயம்னு தேவ வேதத்துல சொல்லியிருக்கு. சிவன் உபாசனை, விஷ்ணு உபாசனை, தேவி உபாசனை, இந்த மூன்று உபாசனைக்கும் ரொம்ப சுருக்கமா ரத்னத்ரயம்னு சொல்லுவான். ரத்னம் போன்ற மூன்று உபாசனைனா காஞ்சிபுரத்துல தான் ஏகாம்பரீஸ்வரர்னு பெரிய சிவன், வரதராஜர்னு பெரிய விஷ்ணு, காமாட்சிங்கிற பெரிய அம்பாள், மூணுமே பெரிய கோவிலா பெரிய மூர்த்தியா இந்த ஒரு ஊர்ல தான் பார்க்க முடியும். ஏதாவது ஊர்ல ரொம்ப ஸ்ரீரங்கத்துல விஷ்ணு ரொம்ப பெரிய க்ஷேத்திரமா இருந்தா எங்கேயோ சிவன் சின்னதா இருப்பார். ஏதாவது ஒரு கோவிலில் சிவன் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தால் விஷ்ணு சின்ன கோவிலாக இருக்கும். ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் மூன்று சுவாமிக்கும் பெரிய பெரிய, இதுக்கு புண்ணியக்கோடி விமானம்னு பேர், அதுக்கு ருத்ரகோடி விமானம்னு பேர், அவ்வளவு பெரிய க்ஷேத்திரமாக இருக்கு. வரதராஜர் கூட சின்ன காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் உற்சவம்னு வந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சியினுடைய வீதியை பிரதட்சிணம் பண்ணின்று தான் உற்சவர் போவார். இப்படி காஞ்சிபுரத்துக்கு நிறைய பேர் வந்தால் காஞ்சி காமகோடி பீடம் அங்கே தான் இருந்தது. விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்பொழுது பீடாதிபதியாக இருக்கார். அவருக்கு மோகன பாண்டுரங்கன், சுகுணாதேவின்னு ஒரு தம்பதிகள் நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த காலத்தில் பீடாதிபதிகள் அப்படின்ற வரவர்களுக்கு தர்ம பரிபாலனம் அப்படிங்கிறது தான் அவளுக்கு முக்கியமான ஒரு காரியம். ராஜாக்கள்லாம் வேதத்தை ரட்சிக்கிற பொறுப்பும் சில ஆலயங்களை ரட்சிக்கிற பொறுப்பும் தர்மத்தை ரட்சிக்கிற பொறுப்பும் அவர்களை கொண்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தா அதுதான் பீடாதிபதிகளுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. அவர்கள் இப்படி எப்பொழுதுமே நிறைய வேத பாராயணங்களை நடத்துறது, வாக்கியார்த்த சதஸ், நிறைய சாஸ்திரம் படித்தவர்களோட வித்வத் சதஸ் நடத்துறது, பூஜை பண்றது, இப்படி யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது, இப்படிதான் இருக்கும். ஒரே ஊர்ல தங்க மாட்டா. அந்த விஸ்வாதிகேந்திர சரஸ்வதிகள் இப்படி காஞ்சிபுரத்துல இருக்கும் பொழுது மோகன பாண்டுரங்கன் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். தினமும் கார்த்தால குருநாதர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வேண்டிய தீர்த்தத்தெல்லாம் எடுத்து வச்சு, அவருடைய வஸ்திரத்தை எடுத்து வச்சு, அப்புறம் அவர் அனுஷ்டானத்துக்கு வந்து உட்கார்ந்தார்னா அதுக்கு வேண்டிய தீர்த்தம், அவர் நெத்திக்கிட்டுக்க வேண்டிய புன்றம், அவருடைய மடி வஸ்திரம், அடுத்தடுத்து என்ன கைங்கரியங்கள் உண்டோ அத்தனை கைங்கரியத்தையும் ஸ்ரத்தையோடு பக்தியோடு ஆசையாக பண்ணுவார். அன்பா இப்படி பல காலம் இந்த கைங்கரியம் நடந்துட்டே இருக்கு. நடந்துட்டே இருக்கும் பொழுது அப்ப ஒரு நாளைக்கு அந்த குருவுக்கு இவரை பத்தி ஒரு சிந்தனை வருது. அந்த மோகன பாண்டுரங்கனை கூப்பிட்டு கேட்கிறார், அப்பா தினமும் என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரா, ஏதோ எங்கிட்ட பிரார்த்தனை பண்றா, நானும் அந்த பார்த்துட்டுருக்கேன், நீ சின்ன குழந்தையிலிருந்து வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, ஆனா ஒரு நாள் கூட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலையே, உனக்கு ஏதாவது நான் அனுகிரகம் பண்ணணுமா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா, ஏதாவது பிரார்த்தனை இருந்தா சொல்லு அப்படிங்கிறார். இப்போ சொல்றாரு, எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இல்லை. ஏன் அப்படின்னு விட்டா, ஒருத்தனுக்கு பணம் கேட்கலாம், நான் ஏழையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா உத்தம குரு கிடைச்சவனுக்கு பணம் ஒரு லட்சியமாவே இருக்காது. ஏன் அப்படின்னா, குருங்கிறவரே ஒரு பெரிய ரத்னம், அதுக்கு மேல நீ என்ன ரத்னத்தை தேட முடியும்? இல்லை குருநாதர்கிட்ட போய் என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் போகணும்னு வேண்டிக்கலாம்னா, நீ பாப்பியா இருந்தா அவர் தரிசனமே உனக்கு கிடைக்காது. எப்ப கிடைக்கிறதோ நீ பாப்பி இல்லை, ஒரு கால் அப்படியும் ஒரு பாப்பம் இருக்குமானால் அவருடைய தரிசனம் மாத்திரத்துல உன் பாப்பங்கள்லாம் போயிடும். அப்புறம் அவர்கிட்ட போய் எனக்கு பாப்பம் போகணும்னு இப்படி கேட்க முடியும்? இல்லை நான் பகவானை பார்க்கணும், அவர் தான் பகவான், அவரை காட்டில இன்னொரு பகவான் எங்க போய் தேடப்போற? அந்த பகவானோ கண்ணுக்கு தெரியாதவர், உன் கூட பேசாதவர், உன்னோட பழகாதவர். ஆனா இந்த பகவானும் உன்னோட சௌலபியமா பழகின்னு இருக்கும்பொழுது இந்த பகவானை விட்டுட்டு வேற எந்த பகவானை நீ பிடிக்க போற? ஆனாலும் குருவை, உத்தம குருவை அடைஞ்சவனுக்கு மனசு நிறைஞ்சு போயிடும், அவனுக்கு எந்த குறையுமே இருக்காது. நன்னா சாப்பிட்டவனுக்கு பசிங்கிறதே இருக்காத மாதிரி, யாராவது சாதம் கொண்டு வந்தா போதும் போதும் அப்படின்னு சொல்லுவானே, எழுந்து ஓடுற மாதிரி நல்ல குரு கிருப்பையினால நிறைஞ்ச ஒரு மனசுக்கு குறை அப்படிங்கிறதே இருக்காது, நிறதா இருக்கும், திருப்தியா இருப்பான், சந்தோஷமா இருப்பான். அத்தகைய ஒரு குரு,
அத்தகைய ஒரு குரு கிடைச்சதுனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்ப கேக்குறாரு, உனக்கு எதுவுமே இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எனக்கு குழந்தை ஒண்ணு வேணும். அவர் சிரிக்கிறார், இப்பதான் குறையே இல்லைன்னு சொன்னேன், ஆனா குழந்தை வேணும்னு கேட்கறியே. அவன் சொன்னான், எனக்காக குழந்தை கேட்கல, இந்த குரு கைங்கரியம்ங்கிறது என்னை விட்டுட்டு போகக்கூடாது, என்னோட மட்டும் போயிடக்கூடாது, இது எனக்கு பரம்பரையா வரணும், எனக்கு ஒரு ஃபேமிலி ரைட்டு மாதிரி இருக்கணும். நான் போனதுக்கு பிறகும் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு குழந்தை வேணும், அதுக்காக தான் குழந்தை கேட்கிறேனே தவிர எனக்கு குழந்தை இல்லைன்னா பெண்ணாக போறது. நான் ஏதோ கர்மங்கள் பண்ணி அதனால நான் நல்ல கதி போகணுங்கிறது இல்லை, உங்களை அடைஞ்சதுனாலேயே நான் மோட்சத்துக்கு தான் போக போறேன். உங்களுக்கு தொடர்ந்து கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு அதுக்கு தகுந்தால் போல ஒரு குழந்தை பிறக்கணும்னு கேட்ட உடனே ஒரு மனசு ரொம்ப குளிர்ந்து போயிடுத்து. சந்தோஷமா பக்கத்துல ஒரு பழம் இருந்தது, சத் சந்தானம் ஏற்படும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார். மகான்களுடைய வாக்கு சத்தியமாயிடும் இல்லையா? சுகுணா தேவி கர்ப்பவதியானா, அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே குரு பூர்ணிமா அன்றைக்கு அவர்களுக்கு கிருஷ்ண விக்கிரகம் ஆட்டம் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்திருக்க இல்லையா? பிறந்ததுலேருந்து இவர்களுக்கு ஒரு ஆசை, நல்ல குரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அவர்களுக்கு முதல்ல ஆசை என்னென்னா, எப்போ குருநாதருடைய திருவடியில் கொண்டு போய் போடுவோம், எப்போ குருநாதருடைய திருவடியில் போய் கொண்டு போய் போடுவோம். எல்லா வாளுக்கு தெரியும், நம்ம சொல்லி தெரியணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா அது என்ன குழந்தை பிறக்க போகிறது, யார் வந்து பிறக்க போகிறான், அந்த குழந்தைக்கு என்ன பேர், எல்லாமே தெரியும். மகான்களோட பழகினவர்களுக்கு இதை பல சம்பவங்கள்னால நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது வட விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட சரித்திரம் இப்படி இருக்கட்டும். இதே மாதிரி பெரிய பெரியவாளுக்கு விஸ்வநாத இருநூத்தர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய ஒய்ஃப்க்கு பட்டு மாமின்னு பேர். ரொம்ப நாளும் குழந்தை இல்லை அவர்களுக்கு. பெரியவா அனுகிரகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு கர்ப்பவதியாக இருந்தா அந்த மாமிக்கு அப்போ ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவில் சோளிங்கர் நரசிம்மர் வந்து தரிசனம் கொடுக்குறார். இந்த மாமி கையில் குழந்தை பிறந்திருக்கிற மாதிரியும் அந்த குழந்தையே அந்த நரசிம்மர் கையில் வாங்கிட்டா மாதிரியும் சொப்பனம். இந்த மாமி அழறா, அந்த குழந்தை எங்கிட்ட கொடு, எங்கிட்ட கொடு, எங்கிட்ட கொடுன்னு நரசிம்மர்கிட்ட சண்டை போடுறான். அந்த நரசிம்மர் சொல்கிறார், இந்த குழந்தைக்கு நிருசிம்மன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லு, குழந்தைய தரேன் அப்படிங்கிறார். அதற்கு சொல்கிறான், இல்லை இல்லை, எங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறந்ததுன்னா நாங்கள் சந்திரமௌலி இல்லை சந்திரசேகரன் தான் பேர் வைப்போம், நாங்கள் வேறு பேர்லாம் வைக்க முடியாது, நீ குழந்தைய கொடு. கடைசியாக வேற வழி இல்லாமல் இந்த மாமி, சரி நீ சொல்கிற பேரை வைக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டா குழந்தையை. இந்த கனவு தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னால், குழந்தை பிறந்தது, அப்போ பெரியவா வேற ஏதோ ஒரு ஊரில் கேம்ப் இருந்தால், இந்த காலம் மாதிரி ஃபோன்லாம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அப்புறம் எல்லாரும் தீர்மானம் பண்ணி இப்போ கனவில் வந்து நரசிம்மரே அப்படி சொல்லியிருக்கிறதுனால நரசிம்மன்னு பேர் வச்சுருவோம், அப்புறம் பெரியவாள்கிட்ட போய் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நரசிம்மன் பேர் வச்சான். அந்த மாமி தவிக்கிறா, இப்போ இந்த தீட்டெல்லாம் போய் குழந்தையை தூக்கிட்டு போய் பெரியவாளுடைய சரணத்தில் போடுவோம் அப்படின்னு தவிச்சுருக்கான். அந்த நாள் வந்தது, குழந்தைய பெரியவாளுடைய சரணத்தில் போட்டுட்டு இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பெரியவா சொல்கிறா, அவன் தான் பேர் வச்சுட்டே வந்து பிறந்திருக்கானே நிருசிம்மனா அப்படின்னு விட்டார். அதாவது இவ ஒன்றுமே சொல்லலை, அவன் தான் பேர் வச்சுட்டே வந்து பிறந்திருக்கானே, சொப்பனத்தில் வந்தது முதற்கொண்டு பேர் வச்சுட்டே வந்து பிறந்திருக்கானே, அடுத்துதான் நிருசிம்மனா தீர்காயில ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னு விட்டார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஸோ எல்லாமே அவர்களுக்கு தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரி இருப்போம். ஒருத்தர் வந்து தன்னோட ஜென்மாந்திரத்தில் தொடர்புடையவர் அப்படின்னா அதை வேற மாதிரி இண்டிகேட் பண்ணிடுவா, அதை முழுக்கவும் சொல்ல மாட்டான். ஒருத்தர் பெரியவாட்ட ஒருத்தர் வந்து முதல் முதல்ல தரிசனத்துக்கு வர்றார், கூட கைங்கரியம் பண்ணுறவனை கூப்பிட்டார், இவனை தெரியலையாடா, இவனை தெரியல, நமக்கு ரொம்ப வேண்டியவனாச்சு, அவன் தாண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். ஆனால் அது யாரு என்னன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. இப்படியா சில விஷயங்களை அவர்கள் ஒரு ஒரு சொல்லியும் சொல்லாம, ஆனால் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விதத்துல அதை புரியும். அப்படியா இந்த குழந்தை பிறந்தது, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா புருஷோத்தமன் அப்படின்னு பேர் வச்சான். புருஷோத்தமன் பேர் வச்சுட்டு இந்த குழந்தை வளர்ந்துன்னு இருக்கு. விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகளோ அப்படி யாத்திரை போயிருக்கார், திருப்பி காஞ்சிபுரம் வந்தார். அப்போ இந்த
மோகன பாண்டுரங்கன் குரு கைங்கரியத்துக்கு போகும்பொழுது இந்த குழந்தை நானும் வரேன் நானும் வரேன்னு அடம் பிடிக்கிறது. அந்த குழந்தைக்கு நெத்தியெல்லாம் இட்டு விட்டு இடுப்பில் ஒரு பட்டு சுற்றி விட்டு அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி வருது. சுவாமிகள் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பா நாலு தரம் சேவிச்சார்னா இந்த குழந்தைய நாலு தரம் சேவிக்கிறது. குருநாதர் கிட்ட கை கட்டிண்டு வாய் பொத்திண்டு நின்னார்னா அந்த குழந்தைய அப்படி நிற்கிறது. அப்போ அப்பா என்ன பண்ணுறாலும் அத்தனையும் பண்ணுறது. சுவாமிகள் அந்த குழந்தையே பார்க்குறார். பார்த்தா கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி இருக்கான். முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ், கண்களில் ஒரு ஒளி. இந்த குழந்தைய பார்த்து அவள் அப்பாட்ட கேட்குறார், இந்த குழந்தை யாரு அப்படிங்கிறார். அப்போ அப்பா சொல்கிறார், தேவரீருடைய குழந்தை தான். என்ன சொல்கிற, உங்கள் அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை உங்கள் குழந்தை தானே, நீ சொல்கிறியே இவனை எனக்கே கொடுத்துடுவியா அப்படின்னார். கொடுத்துடுவேனே, இந்த குழந்தை மடத்திலேயே வளரட்டும். அவனுக்கு காலகாலத்தில் உபநயனம் போட்டு வேத அத்தியாயனங்கள்லாம் படிச்சுட்டு சாஸ்திரம் படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆசி யாத்திரை போயிட்டார். பாடங்கள்லாம் படிக்கும் பொழுது தனியாக படித்தா வேதம் சாஸ்திரங்கள்லாம் வராது, ஒரு கட்சி வேணும், நாலஞ்சு பேராக சேர்ந்து படித்தாதான் பாடம் வரும். அதனால் ஞானசாகரன் ஒரு குழந்தை, அந்த குழந்தையையும் புருஷோத்தமனையும் சேர்ந்து பாடம் படிக்க சொன்னார். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது குருநாதர் கிளம்பி காசி யாத்திரை போயிட்டார். சன்னியாசிகள் பெரும்பாலும் மூணு ராத்திரிக்கு மேலே ஒரு ஊரில் இருக்க மாட்டா, அப்படியே போயின்னு இருப்பான், யாத்திரை போயிட்டே இருப்பான். சன்னியாச தர்மம், ஒரு ஊரில் ரொம்ப இருந்தால் அவளோட கலந்து பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடும் அப்படிங்கிறதுனால, பந்தங்கள்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால யாத்திரையிலேயே இருந்துட்டுருப்பான். ஏதாவது உடம்பு முடியலே, இனிமேல் யாத்திரை போக முடியாதுன்னா ஒரு க்ஷேத்திரத்தில் போய் தங்கிடுவாள், ஒரு மகாட்சேத்திரத்தில், காசி போன்ற க்ஷேத்திரங்களில் போய் தங்கிடுவாள். அப்படியே இவர் வந்து கிளம்பி காசிக்கு போயிட்டார். விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி ரெண்டு குழந்தையும் பாடம் படிக்கிறது இல்லையா, ஞானசாகரன் பாடம் படிக்கிறான், ஆனால் அந்த புருஷோத்தமனுக்கு இந்த பாடத்திலேயே புத்தி போகலை. அவனுக்கு எப்போ கண்ணு முடிந்தாலும் குருநாதருடைய ரூபம்தான் தியானத்தில் வருது. குருநாதர் தான் கூட பேசினதெல்லாம் ஞாபகத்தில் வருது. அவனுக்கு தோன்றது, இந்த சரீரம் எடுத்ததே குருவுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தானே, அவர் ஒரு இடத்துல நாம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு என்ன பிரயோஜனம்னு தோன்றது. அவனுக்கு எதுலேயுமே புத்தி போகலை. அதனால ஞானசாகரனை கூப்பிடுறான், நம்ம ரெண்டு பேரும் காசிக்கு போயிடலாமா அப்படிங்கிறான். அந்த குழந்தை சொல்கிறது, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, காசி எங்கே இருக்குது, எப்படிலாம் போக முடியும் அப்படின்னா, அந்த குழந்தை சொல்கிறது, மனசில் ஆசைன்னு இருந்ததுன்னா தூரம் தெரியாது, எந்த விஷயத்தில் ஆசை இல்லையோ அப்போ தான் நமக்கு தூரம் அதை பற்றியான கஷ்டங்கள்லாம் தெரியும். நீ வரதுன்னா வா, நான் போக போகிறேன், தனியாக போகாதே, நானும் உன் கூட வரேன். இந்த ஞானசாகரனும் இந்த குழந்தை நடந்து 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 காஞ்சிபுரத்துலேருந்து காசி எவ்வளவு தூரம் இருக்குது, இத்தனை கிளைமேட், இவ்வளவு பிரதேசங்கள், நடந்து நடந்து கிளம்புறது சின்ன குழந்தைகள். கிளம்பும் பொழுது அங்கங்கே மழை பெய்யறது, அங்கே வெயில், அங்கே ஆகாரம் இல்லை, உடம்பு வியாதி வருது, அப்படியே கஷ்டப்பட்டு போகிறது. போகும்பொழுது ஒரு ஊரில் இந்த ஞானசாகரன் சொல்கிறான், சாஸ்திரத்தில் ஜோதிஷம்ங்கிறதும் ஒரு சாஸ்திரம்தான். அந்த ஜோதிஷத்தில் ஒரு வேத அத்தியனம் பண்ணதுக்கப்புறம் சில பேர் மீமாம்சை படிப்பா, சில பேர் தர்க்கசாஸ்திரம் படிப்பா, சில பேர் காவியசாஸ்திரம் படிப்பா, சில பேர் வந்து வியாக்கரணம் படிப்பா, சில பேர் ஜோதிஷம் படிப்பா. அந்த மாதிரி ஞானசாகரன் ஜோதிஷம் படிக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் சொல்கிறான், நம்ம கிளம்பின ஒரு நேரம் இருக்குது பற்றியா, அந்த முகூர்த்தம், அந்த முகூர்த்தத்துக்கு நான் ஒரு கட்டம் போட்டேன், அதை பார்த்தா எனக்கு என்ன தோன்றதுன்னா எனக்கு ஒரு பயம் வருதுரா, நீயோ நானோ யாரோ ஒருத்தர் தான் காசிக்கு போவோம், வழியில் ஒருத்தர் பகவானுடைய திருவடியை அடைஞ்சிடுவோம், ரெண்டு குழந்தைகள் பாவம், ரெண்டும் அழறது. அழுதுண்டு இன்னொரு குழந்தை சொல்கிறது, நீ இல்லாமல் நான் அப்படிரா காசிக்கு போவேன், ஏ நீ இல்லாட்ட மட்டும் நான் போவேனா, ரெண்டு பேரும் கட்டிண்டு அழுது ஒரு சத்தியம் பண்ணிக்கிறா. யார் பகவானுடைய திருவடியை அடைய போகிறோம்னு தெரியலை, யார் ஒருத்தர் அடைஞ்சிட்டோமோ மீதி இருக்கிறவர் காசியில் போய் குருநாதரை தரிசனம் பண்ணிட்டு கங்கையில் போய் உயிரை விட்டுடுவோம், நீ எந்த லோகத்தில் இருக்கியோ அங்கே நான் வந்து விடுறேன். குழந்தைகள் ஒரு ஸ்நேகத்தினால அப்படி ஒரு பிரதிஜை பண்ணிண்டு ரெண்டு குழந்தைகளும் போகும்பொழுது இந்த நர்மதா நதிக்கரையில் ஞானசாகரன் பகவானுடைய திருவடியை அடைஞ்சான். புருஷோத்தமன் பார்த்து அழறார். அவருக்கு நல்ல விரக்தி ஏற்படுறது. இப்போ
யாரோ ஒருத்தருடைய மரணத்தை கேள்விப்பட்டு ஏற்படுற விரக்தியை காட்டிலும் நம்ம கூடயே படுத்துண்டு நம்ம கூடயே சாப்பிட்டு நம்ம கூடயே தூங்கி நம்ம கூடயே பேசி ஓடி ஆண்டு இருந்தவன் இன்றைக்கு எதுவும் இல்லாத ஒரு கட்டை போல கடக்கான். சித்த நாளில் அவனை கொண்டு போய் பஸ்மம் ஆக்கிட போறோம்னு நேர பார்க்கும் பொழுது அந்த விரக்தி மனசுல நன்னா பிடிப்படும். அப்படிதான் பிடிபட்டது. அத்தகைய விரக்தியோடையே குருவை பார்க்கறதுக்கு காசிக்கு போறார். ஆச்சரியப்படுறார் குருநாதர், காஞ்சிபுரம் எங்க இருக்கு, காசி எப்படி இருக்கு, நீ எப்படி தனியா வந்தே, உன் கூட யார் வந்தா, எல்லாம் விசாரிச்சார். அந்த குழந்தை சொல்றது, எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். என்ன அனுமதி? கங்கையில விழுந்து உயிரை விட்டுட போறேன், இதுக்கு போய் எந்த குருவாவது அனுமதி கொடுப்பாரா? என்ன பேசுற நீ? இல்ல, நீங்க தானே சொல்லியிருக்க சத்தியம், பிரதிஜ்ஞ, ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேனா, என்னுடைய சிநேகிதன் உயிர் சிநேகிதன்கிட்ட சொல்லியிருக்கேனா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டா மீதி இருக்கிற ஒருத்தரும் குருநாதரை தரிசனம் பண்ணி கங்கையில உயிரை விட்டுடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார். உடனே குருநாதர் சொல்றார், நான் சொல்றத கேளு, பிரதிஜ்ஞையும் விடக்கூடாது, சத்தியத்தை காப்பாற்றணும். அதே சமயத்தில் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன்னை பத்தி? நீ சாதாரண ஒரு குழந்தை இல்லப்பா, நீ ஒரு அவதார புருஷன். உலகத்துல உன்னால நடக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு அப்படிங்கிறார். என்ன காரியம்? என்ன காரியம்? இதற்கு முன்னாடி இப்ப ஆதிசங்கருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பிரஸ்தான திரயத்துக்கு பாஷ்யம் பண்ணினார், கீதைக்கு பாஷ்யம் பண்ணினார், உபநிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணினார், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினார், அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? ஆனால் அதற்கு முன்னாடியிலிருந்து எவ்வளவோ பக்தர்கள் சில கிரந்தங்கள் ஸ்மிருதிகள் கூட பகவான் நாமத்தினுடைய பெருமையை சொல்லிகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா, முதல் 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 முதல்ல வேதம் மட்டுமே உலகத்தில் இருந்தது. வேதத்தை தவிர யாருமே ஒரு கிரந்தம் பண்ணவே இல்லை. நோ அதர் டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு ஒரு காவியமோ புராணமோ இதிகாசமோ இல்லைன்னா ஒரு ஸ்தோத்திரமோ வேதத்தை தவிர பாடல்களோ இல்லாமல் இருந்தது. வேதம் மட்டும்தான் இருந்தது. வேதத்துக்கு அப்புறம் வேதத்தை தவிர இன்னொன்று வந்ததுங்கிறது ராமாயணம் தான் முதல்ல ஆரம்பித்தது. அதனால தான் ராமாயணத்துக்கு ஆதி காவியம் அப்படின்னு பேர். ராமாயணம் வந்த பிறகு மகாபாரதம் வந்தது, இதிகாசம், அப்புறமா நிறையா ஸ்தோத்திரங்கள் வந்தது, பாகவதம் போன்ற புராணங்கள் வந்தது பின்னாடி. அதுக்கு முன்னாடி வேதத்துக்கு தவிர ஒரு கிரந்தம் பண்ணுறதான்னு எல்லாரும் பயந்துன்றிருந்தா யாருமே வேதத்தை தவிர வேற ஒரு கிரந்தங்கள் பண்ணலை. முதல் முதல் வால்மீகி தான் வேதத்தை தவிர ஒரு கிரந்தம் பண்ண ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி வடமொழியான சம்ஸ்கிருதத்தை தவிர வேற எந்த மொழியிலையும் பகவானை பத்தி யாருமே எழுதவும் இல்லை, பாடவும் இல்லை. தெய்வத்தை கொண்டாடணும் அப்படின்னா வடமொழியில தான் கொண்டாடணும், தெய்வத்தை பத்தி எழுதினா வடமொழியில தான் எழுதணும் அப்படின்னா. இத முதல் முதல்ல ஒரு பிரதேச பாஷை, நம்ம என்ன ஒரு மொழியில பேசுறோமோ, எது தாய்மொழியா இருக்கோ அந்த மொழியிலேயே இறைவனை பாடலாம்னு ஆரம்பிச்சது முதல் மூன்று ஆழ்வார்கள் தான் உலகத்திலேயே இந்தியாவிலேயே. அந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் தமிழ்ல இறைவனை பாடின பிறகு பிற்காலத்துல வந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாட ஆரம்பிச்சா, அதற்கு பிறகு பத்ராஜல ராமதாசர், தியாகராஜர், ஜெயதேவர், துக்காராம், நாமதேவர், அவரவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில பாட ஆரம்பிச்சான். அதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லா டெக்ஸ்டும் சான்ஸ்கிரிட்ல தான் இருந்தது. இவ்வளவு ஆழ்வார்களும் இவ்வளவு நாயன்மார்களும் இவ்வளவு தர்மசாஸ்திரங்களும் இவ்வளவு புராணங்களும் பகவான் நாமத்தினுடைய பெருமையை சொல்லியிருக்கு. இப்ப நாயன்மார்களுடைய பதிகங்கள்லாம் எடுத்து பார்த்தா எவ்வளவோ நமசிவாயங்கிற நாமத்தினுடைய பெருமையை சொல்றது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமசிவாயவே, சிவசிவ என்றிட தீவினை மாலும், இப்படி நிறைய இருக்கு. நமசிவாயத்தை அங்கங்க வச்சு பாடினா கூட மாணிக்க வாசகர் அதனுடைய சிகரமா சிவபுராணத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பஞ்சாட்சரத்தோட ஆரம்பிக்கிறார், நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க அப்படிங்கிறார்.
ஆழ்வார்களுடைய 4000 பாடல்களையும் திரும்பி 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 நாமத்தை பத்தியே சொல்றான். ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர் பாடி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி 4000 மட்டும் அவ்வளவு நாமத்தை பத்தி வருது, நிறைய இடத்துல வருது. நான் திருப்பாவையிலிருந்து சொன்னேன் அவ்வளவுதான். இவ்வளவு ஆழ்வார்களும் இவ்வளவு நாயன்மார்களும் நிறைய நாமத்தை பாடியிருக்கா. பத்ராஜன ராமதாசர் பாடியிருக்கார், தியாகராஜர் பாடியிருக்கார், ஜெயதேவர் பாடியிருக்கார். வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரங்களே நிறையா நாமத்தினுடைய பெருமையை சொல்கிறது. செவனர்னு ஒரு ரிஷி, அந்த செவனர் சொல்கிறார், ஸ்ருதி ஸ்மிருதி புராணேஷு ராமநாம பிரகீர்த்திதம் தன்னாம கீர்த்தனம் போயகா தாபத்ரய விநாசனம் அப்படிங்கிறார். எது வேதமோ எது தர்மசாஸ்திரமோ எது புராணங்களோ எல்லாத்தினுடைய சாரமுமே ராமநாமம்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நிறையா ஸ்மிருதிகளில் சொல்கிறது, யார் ராமகிருஷ்ணான்னு சொல்கிறானோ அவனுக்கு ராஜசூயங்கிற யாகத்தை 1000 தரம் பண்ணின ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு ஸ்மிருதி சொல்கிறது, யாராவது பகவன் நாமாவை சொன்னால் அவன் நாக்கில் தேனை தடவு அப்படின்னு சொல்கிறது. இப்படி நிறையா இருக்குது. இவ்வளவு வேதமும் இதிகாச புராணங்களும் ஸ்மிருதிகளும் பின்னாடி வந்த பக்தர்களும் நாமத்தினுடைய பெருமையை திரும்பி 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 சொல்லிகிட்டு இருந்தால் கூட ஏனோ சில பேருக்கு இந்த நாமத்து மேலே நம்பிக்கை இல்லை. அவர்களெல்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா, இந்த நாமம்லாம் ஒன்றும் படிக்காதவனுக்கு, எதற்குமே லாயக்கில்லாதவனுக்கு, நாங்கள்லாம் ரொம்ப பெரிய இன்டலெக்ட், நாங்கள்லாம் சாஸ்திரம் படிப்போம் இல்லைன்னா கர்மாக்களை பண்ணுமே தவிர இந்த நாமத்துக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், அது மட்டும் இல்லாமல் நாமத்தை சொல்கிறவாளெல்லாம் வேற பரிகாசம் பண்ணுவோம், நாமம் வேணால் அஜாமிலனுக்கு இருக்கலாம், நாமம் வேணால் கஜேந்திரன்ற ஒரு யானைக்கு இருக்கலாம், இல்லைன்னா கணிக்கைங்கிற ஒரு பெண்ணுக்கு இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் நாமம் வேண்டாம், நாங்கள்லாம் பிரம்ம விசாரம் பண்ணுவோம் இல்லைன்னா யாக யஜ்ஞாதிகள் பண்ணுவோம் அப்படிங்கிற நாமத்து மேலே எல்லாருக்கும் ஒரு அலட்சியம் இருந்தது. அப்போ விஸ்வாதிகேந்திர சரஸ்வதிகள் பார்க்குறார், அவருக்கு நல்ல ஞான திருஷ்டி இருக்கு இல்லையா, திவ்ய சக்ஷுனாலே இந்த உலகம் எப்படி போக போகிறதுன்னு பார்க்குறார். இப்போ இந்த உலகம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒட்டி அதற்கொட்டின ஒரு தர்மத்தை கொடுக்கணும். கர்மா அப்படின்னு விதிச்சுட்டோமானால் இன்றைய ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாருக்கும் கர்மா பண்ணணுங்கிற ஆசை இருந்தால் கூட காலம் உங்களை பண்ண விடாது, அதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. சரி, தியானம் பண்ணலாம் அப்படின்னு விட்டால் மனசை அடக்கிற சாமர்த்தியம், சித்த நாளை உட்காந்துட்டா சித்தத்திலேந்து அப்படி எண்ணங்கள் கிளம்புறது. ஒரு ரூமில் சின்னதாக ஒரு சாம்பிராணி புகையை போட்டால் அந்த ரூம் முழுக்க புகை வர மாதிரி சித்தத்துலேருந்து எண்ணங்கள் அல 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 அலையாக கிளம்பின்ருக்கு. நம்மள மாதிரி ஏதோ சத்சங்கம் நாமா குரு இப்படி இருக்கிறவா நிலைமையே இப்படி இருக்குன்னா அப்புறம் சாதாரண ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? சித்தத்தை அடக்கிறதுங்கிறது பேசலாமே தவிர நடக்க முடியாது. பிரம்ம விசாரம் அப்படின்னு விட்டால் பிரம்ம விசாரம், பிரம்மம் பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் பிரமம், பிரமம்னு ஒரு பேர் வரும். அது ஏதோ சுலபம் மாதிரி நாளைக்கே நமக்கு கார்த்தாலும் எழுந்து கண்ண முடியின உடனே ஆத்மா தெரிஞ்சிட மாதிரி ஒரு பிரமம் தட்டும். ஆனால் வைராக்கியசாலிகளுக்கே அது ரொம்ப கஷ்டம். அது யாரோ ஒருத்தருக்கு, கோடியில் ஒருத்தருக்கு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. நாம் எது அடையணும், எது லட்சியம் அப்படின்றத எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே தவிர நாளை காலத்தால் நம்ம தான் பெரிய ரமண மகர்ஷிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. அதுதான் அங்கே தப்பாக போய்டுறது இல்லையா. அது அடைய வேண்டியது, அது ரொம்ப சிரமம், ஆனாலும் அதுதான் சத்தியம், அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங், நம்ம எந்த பாதையில் போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி ஏற்படும். அந்த அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே தவிர, அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு யோகிதை இருக்குங்கிறதோ நம்ம அதில் பிரவேசிச்சிட முடியுங்கிறதோ நம்ம அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எடுத்துட்டாலே பிரஸ்தானத்திரயம் படித்த வித்வான்களே ஒரு 1000 பேர் இருப்பான், நல்ல வித்வான்கள். வேப்பத்தூர் சாஷின்னு இருந்தார், போலகம் ராமாசாஷின் இருந்தார், எஸ்ஆர்கேன்னு இருந்தார், அது மாதிரி 1000 பேர் இருந்தான். ஆனால் அந்த 1000 பேருக்கும் படிப்பு வேறு, அனுபவம் வேறுங்கிறதுல அவள் தீர்மானமாக இருந்தாள். அவள் இவ்வளவும் தனக்கு தெரிஞ்சதுனால தன் ஏதோ பிரம்மஞானிகள் அப்படின்லாம் நினச்சிக்கல. அவள் தெரியறதுங்கிறது வேறு, நாலெட்ஜுங்கிறது வேறு, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. அதனால் இத்தகைய பிரம்ம அனுபவம் நமக்கு கை கூடணும் அப்படின்னுட்டால் முக்கியமாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டால் நல்ல வைராக்கியம் வேணும்.
கொஞ்சம் கூட எந்த அளவுக்கு வைராகியம் வேணும் அப்படின்ட்டா கிஞ்சித்து சரீர அபிமானம் கூட இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. விவேக சூடாமணியில் சங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், சரீர அபிமானம் இருக்கிறவன் தனக்கு ஞானம் கை கூட போகிறதுன்னு நினச்சிண்டா அது எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, ஒரு வெள்ளத்தில் விழுந்தவன் முதலையை பிடிச்சிண்டு நான் கரையேறிடுவேன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். கிஞ்சித்து உனக்கு சரீர அபிமானம் இருந்தால் கூட ஞானம் சித்திக்காது. உன்கிட்ட ஆச்சாரமோ அனுஷ்டானமோ இல்லை அப்படின்னு விட்டால் கர்மா சித்திக்காது. வைராக்கியம் இல்லைன்னா ஞானம் சித்திக்காது. அதே மாதிரி பகவான் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு விட்டால் பக்தி சித்திக்காது. பக்திக்கு அடிப்படை திருட விஸ்வாசம், ஈஸ்வரன் இருக்கான், நான் பண்ணுறதெல்லாம் பார்க்கறான், சத்தியமாக இருக்கான் அப்படிங்கிற அவனை ஈஸ்வரனை ஒரு ஜோதி அப்படி இப்படிலாம் கொண்டு போகக்கூடாது. பக்தி பண்ணுற வரைக்கும் அவன் நமக்கு முன்னாடி இருக்கான், நம்ம பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் தெரியும், கிருபாலு, நம்ம அவனை சரணாகதி பண்ணினா நம்மளை ரட்சிப்பான். இந்த பாவங்கள் தான் பக்திக்கு அடிப்படை. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூடின பக்தி வேணும். ஏன்னா பக்தி இல்லாமல் ஞானம் சித்திக்காது. இவ்வளவு ஜீவன் முக்தரா அப்பேற்பட்ட ஞானியா இருந்த ரமணர் ஆரம்ப காலத்துல திருவண்ணாமலைக்கு வந்தார். வந்த உடனே அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் போய் அந்த அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தை கட்டிண்டார். கட்டிண்டு அப்பா உன்னுடைய ஆக்ஞியப்படி நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சரி. ஆனால் பகவான் பின்னாடி வந்து ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது, நேற்றுக்கு முந்தானால் அருணாச்சலேஸ்வரர் கிரி பிரதட்சிணம் போனாரே, அது மாதிரி பகவான் இருக்கக்கூடிய காலத்தில், ரமணன் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு நாள் கிரி பிரதட்சிணம் வரும்பொழுது வாசலில் இப்படி அருணாச்சலேஸ்வரர் போகும்போது தன்னை அறியாமல் சோஃபாலேருந்து எழுந்துட்டார். அவர் எல்லாரும் கேட்குறா என்ன பகவான் அப்படின்னார். அப்பாவுக்கு புள்ள என்னைக்கும் அடக்கம் அப்படிங்கிறார். அப்போ சகுணமான பகவானை விட்டுட்டு ஞானம்ங்கிறது சித்திக்கவே சித்திக்காது. அந்த பகவானுடைய கிருப்பையினால தான் ஞானம் சித்திக்கணும். அதனால ஞானத்துக்கு அடிப்படை வைராக்கியம். இப்போ இதெல்லாம் சிந்தனை பண்ணிகிட்டே வரும்பொழுது, கலேர் தோஷனிதே ராஜன்னு அஸ்தியேகோ மகான் குணகான்னு பாகவதத்தில் சொல்கிறது, கலோ கல்மஷி சித்தானாம் பாபத்ர வியோபஜீவினாம்னு நிறைய அந்த கலியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது இப்போ மகான்கள் எல்லாம் தேடுறான். ஏதாவது நீ உங்ககிட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த வழி பலன் கொடுக்கணும். தோஷம் இருந்தால் கர்மா பலன் கொடுக்காது, தோஷம் இருந்தால் ஞானம் பலன் கொடுக்காது, தோஷம் இருந்தால் தியானம் பண்ண முடியாது, தோஷம் இருந்தால் யோகம் பண்ண முடியாது, தோஷம் இருந்தால் பிரம்ம விசாரம் பண்ண முடியாது. இப்போ தோஷங்கள் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்கா, நம்ம ஃபாலோ பண்ணினா அது பலனை கொடுக்குமா அப்படின்னுட்டா, உங்கள்கிட்ட எவ்வளவு தோஷம் இருந்தாலும் பகவன் நாமாங்கிற மார்க்கம் பலன் கொடுக்கும். இப்போ எல்லாரையும் இப்போ ஞானம் இல்லைன்னா வைராக்கியம் சித்திக்காது, வைராக்கியம் இல்லைன்னா ஞானம் சித்திக்காது, அப்புறம் அனுஷ்டானம் இல்லைன்னா கர்மா சித்திக்காது இப்படியே சொல்கிறோமே. அப்போ நாமசங்கீர்த்தனம் பண்ணுறவாளை பார்த்து உங்கள்கிட்ட இவ்வளவு தோஷங்கள் இருக்கே நாம மட்டும் சித்திக்குமா அப்படின்னா, இந்த தோஷங்கள் இருக்கிறதுனால தான் நாமாவே விதிச்சிருக்கு, தெரிஞ்சுட்டு தான் விதிச்சிருக்கு. பாகவதம் போன்ற புராணங்கள் இந்த நாமா எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விசாரம் பண்ணக்கூடாது. இப்போ ஆத்ம விசாரம்னா அப்படி உண்முகமாக பார்வையை திருப்பி மனசில் எண்ணங்கள் எல்லாம் இழற இடத்த நான் கவனிச்சுட்டே வந்தால், உதிக்கிற இடத்த நான் ஒடுக்கினேனானால் எனக்கு ஞானம் சித்திக்கும், ராஜயோகம்னா சுஷும்னு அப்படி மேலே கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாமம் எப்படி எனக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு நீ பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சாஸ்திரிகள் வர்றார், ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறார், கொழக்கட்டையை போடுறார், பிள்ளையார் சாப்பிட்றார், நீ பார்த்தியா இல்லை அவர் தான் பார்த்தாரா? ஆனால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் பண்ணுறோம்னா, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அது சத்தியம். அந்த மாதிரி நாமா சொன்னால் உனக்கு பகவான் கிருபை கிடைக்குங்கிறது சாஸ்திர பிரமாணமாக இருக்கிறதுனாலே, அது உன் யாரும் ஒருத்தர் சொன்ன விஷயம் இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் நாம சங்கீர்த்தனம் எஸ் எஸ் சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனகா தம் நமாமி ஹரிம்பரம்னு பல மகான்கள் பல சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறதுனால, இந்த கலிக்கு ஒரு உகந்த தர்மம் நாமம். அதனால விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி போதேந்திரால், அவர் தான் புருஷோத்தமன் தான் பகவன் நாம போதேந்திரால், அவரை பார்த்து சொல்றார், உன்னால வந்து இந்த யுகத்தில் ஒரு காரியம் ஆகணும், நீ அவதார புருஷன், உன்னால் என்ன காரியம் ஆகணும் அப்படின்னு விட்டா, இந்த நாமத்தை யாரும் ஏன் நம்ப மாட்டேங்கிறா, சித்தாந்தம் பண்ணலை,
அத்வைத சித்தாந்தம் இருக்கு, துவைத சித்தாந்தம் இருக்கு, விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் இருக்கு, சுத்தாத்வைத சித்தாந்தம் இருக்கு, சிவாத்வைத சித்தாந்தம் இருக்கு, இப்படி பல சித்தாந்தங்கள் இருக்கு. இவ்வளவு சித்தாந்தங்கள் இருக்கும்போது பகவன் நாம சித்தாந்தம், இந்த நாமா அப்படிங்கிறது சாஸ்திர சம்மதம்னு எடுத்து காண்பிக்கணும், இந்த நாமா உன்னை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறத எடுத்து காண்பிக்கணும், இதெல்லாம் சாஸ்திர பிரமாணத்தினால் நிரூபணம் பண்ணினாதான் வித்வான்கள் ஏற்றுப்பார். அப்படி வித்வான்களுக்கு சம்மதமாக பண்ணுறதுக்கு தான் சித்தாந்தம்னு பேர். அப்போ இந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார், இந்த பகவன் நாம சித்தாந்தம் பண்ணுறதுக்கு தான் நீ அவதாரம் பண்ணியிருக்க, நீ உயிரை விடக்கூடாது. அப்போ பிரதிஜையை விடலாமான, பிரதிஜையும் விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறது, உனக்கு சந்நியாசம் தரேன், சந்நியாசம் கொடுத்தேனானால் உனக்கு அடுத்த ஜென்மா மாதிரி அது, ஒரு ஜென்மா போயிடுது. அப்போ போன ஜென்மா போயிட்டதுங்கிறதுனால இனிமேல் உனக்கு புது பேர், எல்லாமே பழசு, எதுவும் பழசு, அப்பா அம்மா உனக்கு கிடையாது, சகோதர சகோதரிகள் கிடையாது, ஊர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால உனக்கு புனர்ஜென்மா, உன்னுடைய சிநேகிதன்கிட்ட நீ பிரதிஜை பண்ணி கொடுத்தா மாதிரியும் ஆயிடுது. நான் எதற்காக உன்னை உலகத்தில் பிறக்க வச்சேனோ அந்த காரியமும் ஆயிடும்னு சொல்லி காசியில் கங்கை கரையிலே அந்த குழந்தைக்கு சந்நியாசம் கொடுத்து பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு நாமகரணம் பண்ணுறார். இதில் ஒரு ஆச்சரியம், காமகுடி பீடத்தில் எவ்வளவோ பிரிவாக இருக்கா, ஆனால் எந்த பிரிவால், விஸ்வாதிகேந்திர சரஸ்வதின்னு இருக்கும், சந்திரசேகரேந்திர சரஸ்வதின்னு இருக்கும், மகாதேவேந்திர சரஸ்வதின்னு இருக்கும், ஆனால் யாருக்குமே பகவன் நாம போதேந்திர சரஸ்வதிங்கிற பேர் இல்லை. இவர் பகவன் நாம சித்தாந்தம் பண்ணணுங்கிறதுக்காகவே அவருடைய குருநாதர் அவருக்கு அப்படி ஒரு பேர் கொடுத்துருக்கார். தங்கூடியே கொஞ்ச நாளைக்கு காசியில் தங்க வச்சார். மடத்தினுடைய ஒரு சம்பிரதாயம், எப்படி பூஜை பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்துட்டு முக்கியமான வேலை, நீ பகவன் நாம சித்தாந்தம் பண்ணணும் இல்லையா, நீ கிளம்பு, அப்படியே போய் காஞ்சிபுரத்துக்கு வந்துவிடு, நானும் காஞ்சிபுரத்துக்கு வந்துவிடுறேன். நேரே இவர் பூரி க்ஷேத்திரத்துக்கு வரார். சப்த மோக்ஷபுரியில் பூரியும் ஒன்று. பூரி க்ஷேத்திரத்தில் லக்ஷ்மீதர கவின்னு ஒரு கவி இருக்கார், அவர்கிட்ட ஒரு கிரந்தம் இருக்கு, பகவன் நாம கௌமுத்தின்னு பேர். ஒரு பிரசங்காத்த ஒரு விஷயம், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கிரந்தம் இந்தியாவிலே எங்கேயும் கிடைக்கல, ஜெர்மன் லைப்ரரியில் இருந்தது, இப்போ கிடைக்கிறது. அந்த பகவன் நாம கௌமுத்திங்கிற கிரந்தம், அந்த பகவன் நாம கௌமுத்திங்கிற கிரந்தத்தில் நாம மோட்சம் தருங்கிற விஷயமா பல விஷயங்கள் எழுதியிருக்கு. அதனால பகவன் நாம போதேந்திராளுக்கு அந்த கிரந்தத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஒரு சித்தாந்தம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு 10 கிரந்தங்களை பார்த்து அடிப்படையான விஷயங்களை கிரகிச்சுக்கணும் இல்லையா. அதனால பூரி க்ஷேத்திரத்துக்கு வந்து இங்கே லக்ஷ்மீதர கவியோட வீடு எங்கே இருக்குன்னு விசாரிச்சுட்டு வர்றார். ராத்திரி 11:30 சந்நியாச தர்மங்களில் ஒரு யதி, ஒரு கிரகஸ்தனை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, மதுக்கர விருத்தின்னு சொல்லியிருக்கு. ஒரு புஷ்பத்தில் தேனி உட்கார்ந்துண்டு அதற்கான தேனி எடுக்கும் பொழுது அந்த புஷ்பத்துக்கு எந்த விதமான ஹிம்சையும் இல்லாமல் எடுத்துட்டு போகும். அந்த புஷ்பத்தை பார்த்தா இதுக்கு முன்னாடி தேனி வந்து உட்கார்ந்துட்டுருத்தோ தேனி எடுத்துட்டு போயிடுத்துங்கிற எந்த வித்தியாசமும் தெரியாது. அது மாதிரி தனக்கு வேண்டிய பிக்ஷை எடுத்துக்கணுமே தவிர தொந்தரவு பண்ணி வாங்கிக்க கூடாது. ஒருத்தர்கிட்டேந்து இல்லாமல் பல பேர்கிட்டேந்து பிக்ஷை வாங்கி சாப்பிடணும். 7 வீட்டில் சொல்லியிருக்கு, யதி தர்மங்கள்லாம் பெரிய விஷயம். அதனால அடுத்த ராத்திரில போய் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவளை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுனால அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே தண்டத்தை வச்சுட்டு சின்ன குழந்தையா பால சந்நியாசி ஆனவர்த்தமும் வாக்குல ராம 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 ராமன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். பொழுது விடியட்டும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய லக்ஷ்மீதர கவியை பார்க்கலாம். அப்பொழுது அந்த வீட்டை ஒரு தம்பதிகள் வந்து அடுத்த ராத்திரில கதவை தட்டுறா. கதவை தட்டும் பொழுது லக்ஷ்மீதர கவி ஊர்ல இல்லை, அவருடைய பையன் ஜெகநாத கவி வரா, அவனுடைய தாயார் வரா. அந்த காலத்துல இது மாதிரி லைட் எல்லாம் கிடையாதுனால ஒரு தீபத்தை எடுத்துட்டு வரா. இந்த தம்பதிகள்ல ஒருத்த நல்ல வைதிக வேஷத்துல இருக்கான், அந்த பெண்மணியோ சாதாரண ஒரு பெண் போல இருக்கா. அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான், நான் தென்னிந்தியாவிலிருந்து வந்தேன், வட இந்தியாவில் சில தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணி ஒரு யாத்திரை பண்ணலான்னு வந்தேன். வந்த இடத்துல மனைவியை காணும்,
யாரோ தூக்கிட்டு போயிட்டான். நான் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா அவளை பார்த்தேன், என்னுடைய சரணத்துல வந்து விழுந்தான். இனிமே உங்களோட நான் குடும்பம் நடத்துறதுக்கு லாயக்கு இல்லை, இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு பசுமாட்டு கொட்டையில இருக்கிற சாணி எல்லாம் எடுத்து போட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறா. அவளை சேர்த்துக்கலாமா கூடாதா, சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த தம்பதிகள் ராத்திரி 12 மணி கதவை தட்டுறான். ஜெகநாத கவி சொல்றான், அப்பா ஊர்ல இல்லை, லக்ஷ்மி தர ஜெகநாதக்கு அப்பா ஊர்ல இல்லை, ஆனா அப்பா எனக்கே பாடம் சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன பிராயச்சித்தம் நான் சொல்றேன். கார்த்தால இந்த பூரி ஜெகநாதருடைய கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் அவளை ஸ்நானம் பண்ண சொல்லும் பொழுது ராம 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 அப்படின்னு 3 தரம் சொல்லிட்டு ஸ்நானம் பண்ண சொல்லுங்க. அப்ப எழுந்து வந்த பிறகு நீங்க அவளோட சேர்ந்துட்டு அக்னிஹோத்திரம் பண்ணலாம், உபாசனம் பண்ணலாம், குடும்பமே நடத்தலாம். பின்னாடி அவ அம்மா கேக்குறா, என்னடா சொன்னேன் அப்படின்னு மிரட்டுறா. உடனே அந்த குழந்தை சொல்றான், அப்பா இப்படிதானம்மா சொல்லுவா. அவ அம்மா சொல்றா, ஏண்டா 3 தரம் ராமான்னு சொல்லணும், 1 தரம் ராமான்னு சொல்ல சொல்லு. இதை கேட்ட உடனே அந்த பால சன்னியாசி போதேந்திராளுக்கு ஆச்சரியம் தாங்கலை. ராம ராம ராமன்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறார். அவரை பார்த்து ஆச்சரியப்படுற, ஆகாஷாய தண்ட கரகாதி விபூஷிதாங்கா வைராகிய பாக்ய ஜலதே கருணாநிதேத்வம் சம்சார கூப பதிதஸ்ய சமாகுலஸ்ய போதேந்திர தேவா மம தேகி கராபலம் பொம்னு எல்லாரும் அவருடைய திருவடியில விழுந்து சேவிக்கிறா. அந்த குழந்தைய கூப்பிடுறார், நீ ராமான்னு சொல்லுன்னு சொன்னியே அதுக்கு என்ன பிரமாணம், யாரும் அவளுடைய மனசுல தோணித்துன்னு சொல்லக்கூடாதே. அப்ப பகவன் நாம கௌமதிங்கிற கிரந்தத்தை எடுத்துன்னு வந்து அந்த ஓலைச்சுவடியை கொடுக்கறான். அவர் அதை வாங்கிண்டார். ஒரே 1 தரம் தான் அதை படித்தார், விஷயத்தை கிரகிச்சுண்டு அந்த ஓலைசபடி அவன்கிட்ட கொடுத்துட்டார். இந்த ராமநாமத்தினுடைய பிரபாவம் உலகம் முழுக்க தெரியணும். அதனால நாளைக்கு அந்த கார்த்தால அந்த குளத்தில் அவள் ஸ்நானம் பண்ணும்போது இந்த ஊரில் இருக்கிறவ எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கிறா. ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து நிற்கும் பொழுது அந்த பெண்மணி ராம ராம ராமன்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ணி எழுந்துண்டா. எப்படி திருநீலகண்ட நாயனாருடைய சரித்திரத்தில் நடந்ததோ அது மாதிரி அவளுடைய நெற்றியிலே அவ்வளவு அழகான குங்குமம் போட்டு தலை நிறைய புஷ்பம் மஞ்சளோட பவித்திரமா அந்த குளத்திலேருந்து எழுந்துட்டு வரா. இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாது, ராமநாமத்தினுடைய பிரபாவமா இல்லை இந்த பால சன்னியாசியினுடைய பிரபாவமா தெரியலையே. எல்லாரும் பகவன் நாம போதேந்திராளுடைய சரணத்தை விழுந்து அவர்கிட்டேந்து நாமத்தை உபதேசம் வாங்கிக்கிறா. அப்படியே இங்கிருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு வந்தார். அதுக்குள்ளே நாம சித்தாந்த விஷயமா 8 கிரந்தங்கள் பண்ணிட்டார். அந்த 8 கிரந்தங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் பகவன் நாம ரசோதயம் அப்படிங்கிற கிரந்தம். அந்த பகவன் நாம ரசோதயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னால் முதல் 1 சாப்டரில் வேதத்தில் எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்கு, அடுத்த சாப்டரில் தர்மசாஸ்திரத்தில் எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்கு, அடுத்த சாப்டரில் இதிகாசத்தில் எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்கு, அடுத்த சாப்டர்ல புராணத்துல எங்கெல்லாம் நாமாவை சொல்லியிருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்து நாமாவை சொல்லி நாம மோட்சம் தராதுன்னு சொல்றதெல்லாம் கண்டிச்சு பகவன் நாமா மட்டுமே மோட்சம் தரும், வேற எந்த சாதனையும் தேவையில்லை, பிரஷ்டனை கூட பவித்திரமாக்கும், பிரம்மசூத்திரத்தினால எது உனக்கு விஷயமாகுமோ அது கேவலம் நாம ஜபத்தினால மட்டுமே விஷயமாகும்னு வேதத்திலிருந்து சாஸ்திரத்திலிருந்து இதிகாசத்திலிருந்து புராணத்திலிருந்து யாரும் ஆக்ஷேபிக்க முடியாதபடி சித்தாந்தம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமான சித்தாந்தம். 8 கிரந்தங்கள் குட்டி குட்டியா இருந்தா கூட அந்த 6 கிரந்தங்கள் காணாத போயிடுத்து. ஆனா அந்த 6 கிரந்தங்கள்ல என்ன விஷயம் இருக்கோ எல்லாம் கம்பீரமான விஷயங்கள்லாம் இந்த பகவன் நாம ரசோதயத்துல இருக்கு. அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கேள்வி கேட்கிறார், இது நாம வந்து சொன்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ராம ராம ராமான்னு சொன்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படிங்கிறார். அவரே அதுக்கு ஒரு பதில் சொல்றார், ராமா புண்ணியம் ராமநாமம் சொன்னா புண்ணியம் கிடைக்குங்கிறது ஒரு கேள்வியா, புண்ணியம் இருந்தாதான் உன் வாயில ராமநாமம் வரும் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவானா, நான் யாகம் பண்றேன், யோகம் பண்றேன், தியானம் பண்றேன்னு எதையாவது முடியாததெல்லாம் பண்ணி முட்டின்னு இருப்பானே தவிர சுலபமான இந்த ஒரு வெளியில வரமாட்டான்.
சரி யாக யக்ஞாதிகள்லாம் சாஸ்திரத்துல விதிச்சிருக்கே அதெல்லாம் நீ பண்ண வேண்டாமா அப்படின்னு போது சொல்ற நீ ஜென்மாந்திரத்துல அதெல்லாம் பண்ணின பலனாதான் உனக்கு பகவன் நாமத்துல ருச்சி வந்திருக்கு திரும்பி ஏன் பண்ணினதுக்குள்ள போறே அப்படிங்கிறார் இப்படி அவரா கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியா சொல்றார் இவ்வளவு நாம சுலபமா இருக்கும் பொழுது ஏன் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற பொழுது அவரே பதில் சொல்றார் இது சுலபமா இருக்கிறதுனாலதான் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டார் அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்றார் என்ன உதாரணங்கள்லாம் சொல்றார் அப்படின்னா ஒரு காட்டுல வேடன் இருக்கான் அந்த வேடனுடைய மனைவி கஞ்சி காய்ச்சறதுக்காக அந்த வேடன் சந்தன மரங்கள்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பான் ஒரு 10 ரூபா கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு 1000 கணக்கில் சந்தன மரத்தை போட்டு எரிப்பா காரணம் அந்த சந்தன மரத்தினுடைய வேல்யூ அவளுக்கு தெரியாத மாதிரி பல பேருக்கு பகவன் நாமத்தினுடைய வேல்யூ தெரியல அப்படின்னு ஒன்று சொல்ற ஒரு கதையை இன்னொரு கதையை சொல்றார் ஜனங்களுக்கு ஒரு பிராந்தியும் பிரமையும் இருக்கு அப்படிங்கிறார் என்ன பிராந்தி என்ன பிரமைனா ஏதோ பெருசா ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றார் என்ன அப்படின்னா ஒரு வேடன் இருக்கான் சூரிய உதயமான உடனே பக்கத்தில் இருக்கிற மரத்துக்கு போறான் காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டுறான் கையிலெல்லாம் முள்ளு குத்துறது கடப்பாறை மண்வெட்டி வெட்டி சுள்ளிலாம் இருக்கு தலையில எடுத்துட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விறகு வியாபாரம் பண்ணுறவன்ட்ட கொடுத்தா அவனுக்கு 100 ரூபா பணம் கிடைக்கிறது ஆனால் ரோட்டில் ஒருத்தன் நடந்து போனான் ஏதோ கீழே பள்ளீர்னுத்து எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு கொடுத்தா இது வைரம்னு சொல்லி 1 லட்சம் ரூபா கொடுத்தான் என்ன லாஜிக் வைக்கிறார் அப்படின்னா கஷ்டப்பட்டவனுக்கு பெருசாக கிடைக்கணும் அப்படின்னா விறகு வெட்டிக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஆனால் இங்கே கஷ்டமே படாதவனுக்கு கிடைச்சிருக்கு அதனால பிரயத்தனம் பெருசாக இருக்கிறதுனால ரிசல்ட்டு பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பிரயத்தனம் சின்னதாக இருக்கிறதுனால ரிசல்ட்டு சின்னதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பகவன் நாமாங்கிறது வைரமாட்டம் நீ பிரயத்தனத்தில் பார்க்காத இது உயர்ந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா திரும்பி 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 பல விஷயங்களை எழுதி 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 சித்தாந்தம் பண்ணுறார் இன்னொரு கதை சொல்கிறார் ஒரு பெரிய தனிக்க கோடீஸ்வரன் இருந்தான் அவனுக்கு வயிற்று வலி இருந்தது அவனுடைய பாட்டி இருந்தால் தோட்டத்தில் ஒரு மூலிகை இருக்குடா நான் கஷாயம் பண்ணித்தரேன் நீ சாப்பிடு அப்படின்னா அவன் சொன்னா பாட்டி நீ எதையாவது கொடுத்துருவேன் நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்தில் பெரிய டாக்டராக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது 6 மாதம் காத்திருந்து நிறையா பணம் செலவழித்து அவரை போய் பார்த்தான் அவனுக்கு வயிற்று வலி சரியாக போச்சு ஆனால் அந்த டாக்டருக்கு சொன்ன கஷாயம் இந்த பாட்டி சொன்ன கஷாயம் தான் ஏன் அதை அவன் சாப்பிட மாட்டான்னா பாட்டி சொல்லிட்டான்னு அலட்சியம் அவனுக்கு இதையாவது அந்த டாக்டரை பார்க்குறதே கஷ்டம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கஷ்டம் அவர் அப்படியாக்கணும்னு ஒரு பில்டப்லாம் கொடுத்தா தான் இவனுக்கு நம்பிக்கை வருது ஆனால் எது சுலபமாக இருக்கோ அதில் நம்பிக்கை வரமாட்டேங்கிறது அதனால் சத்தியத்துக்கு மேலே சத்தியம் பண்ணுறார் பகவன் நாமா மோக்ஷம் தரும் இதில் அசைக்க முடியாத உனக்கு எப்போ பக்தி வரும் எப்போ பக்தி வரும் எப்போ பக்தி வரும்னு புலம்பாத பக்தி வரணும்னா நாமாவை சொல்லு ஞானம் எப்போ வரும் ஞானம் எப்போ வரும்னு கேள்வி கேட்காத ஞானம் உண்மையில் வேணும்னா நாமத்தை சொல்லு வைராங்கியம் என்னன்னா இதில் என்ன விதிக்கிறார்னா சந்நியாசி கூட நித்தியம் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு எழுதுறார் ஏன் சந்நியாசி கூட பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு எழுதும்போது அவர் சொல்றார் ஒரு அவனுக்கு குடும்பத்தில் ஒரு விரக்தி பகவான் அடையணும்னு ஒரு ஞானம் வரும் ஒரு ஆசை வரும் அதில் அவன் சன்னியாசம் வாங்கிட்டு கிளம்பிடுவான் ஆனால் நாளாக ஆக அந்த தீவிரம் குறைஞ்சி போயிடும் அந்த தீவிரம் குறைஞ்சி போயிடுத்துன்னா அவனுக்கு முன்ன மாதிரி தியானம் பண்ணணும் பிரம்ம விசாரம் பண்ணணும் பகவான் அடையணுங்கிறதுல உத்வேகம் இல்லாமல் சோம்பேறி ஆகிடுவான் அவனுக்கு அந்த ஞானமும் வைராக்கியமும் பகவானை அடையணுங்கிற உத்வேகமும் குறையாமல் இருக்கணும்னா சன்னியாசியும் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு விதிச்சிருக்கார் அதில் விதிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு படி பேர்க்கர் என்ன அப்படின்னா எந்த சன்னியாசியாவது நாமா சொல்லலைன்னா அவனுக்கு பிக்ஷை போடாதே அப்படின்னு விட்டார் யாராவது நாமா சொல்லலைன்னா உன் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதே அப்படிங்கிறார் இப்படிலாம் எழுதுறார் ஏன் அப்படி என்ன பார்க்கணும்னா அவ்வளவு நாமத்தில் நிஷ்டை அவருக்கு அப்படி பகவன் நாம ரசோதயம்னு கிரந்தம் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வந்தார் அதுக்குள்ளே விஸ்வாதிகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காசி யாத்திரையை முடிச்சுட்டு வந்தார் பெரிய வித்வான்கள்லாம் கூப்பிட்டான் கூப்பிட்டு இந்த கிரந்தங்கள்லாம் கொடுத்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஏன்னா வித்வான்கள் முன்னாடி இந்த கிரந்தத்தை கொடுத்து இந்த இடத்துல இது தப்பு இது சரி குணதோஷம் சொல்லணும் அவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கணும் அதுக்கு மேலே பதில் சொன்னாதான் கிரந்தத்தை ஏற்றுப்பா
பல நாட்கள் வாத பிரதிவாதங்கள் நடந்து பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் பேசினதுக்கு மேலே யாராலையும் பேச முடியாதுங்கிறதுனால அதற்கு முன்னாடி பழக்கத்தில் இருந்த அத்வைத சித்தாந்தம், துவைத சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் போன்ற சித்தாந்தங்களோட நாம சித்தாந்தம் பகவன் நாமா மோக்ஷம் தரும். ஆனால் போதேந்திரால் சித்தாந்தம் பண்ணும்பொழுது ராமநாமம் சிவநாமம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சித்தாந்தம் பண்ணியிருக்கார். ஜெகதீஸ்வரனுடைய நாமம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறார். இது குப்பன் சுப்பன்னு யாரோடைய ஒருத்தனுடைய பேர் இல்லை, இது பகவானுடைய பேர். இந்த பகவானுடைய பேரை இந்த சொல்லிகிட்டே வரும்பொழுது அவர் சொல்கிறார், நாமத்துக்கும் நாமிக்கும் வித்தியாசமே இல்லை. அதில் ஒரு கேள்வி கேட்குறார், இப்போ நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் போய் அந்த அருணாச்சலேஸ்வரர் லிங்கத்தை பார்த்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், அதுக்கு புஷ்பமாலை போடுறோம், அதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு வேண்டுறோம் இல்லையா, அந்த அர்ச்சாவதாரத்தில் பகவானுடைய சக்தி இருக்குங்கிறதுனால தானே அவ்வளவு பூஜை பண்ணுறோம். போதேந்திரால் சொல்கிறார், ராமானு அக்ஷரம் இருக்கே அதுலேயே அவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறார். அந்த நாமத்திலேயே இருக்கு, நீ கோவிலுக்கு தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ கிருஷ்ணான்னு ஒரு தரம் சொன்னியானால், நாம் ராமான்னு ஒரு தரம் சொன்னியானால், பகவான் கலியுகத்திலே பரம கிருப்பையோட தன்னுடைய நாமத்திலே தன்னுடைய முழு சக்தியை ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றார். அந்த நாமம் அப்படி பண்ணணும்னு சொல்றார். அவர் பண்ணின சித்தாந்தத்தை எல்லாரும் ஏத்துண்டா. காசி போனா ராமேஸ்வரம் போகணும்னு ஒரு வழக்கம். ரெண்டு பேருமா ராமேஸ்வரம் போனால் திரும்பி வரும்போது தான், இப்போ இந்த வடவாம்பலம்னு ஊரோட சரித்திரம் சொன்னேனே, அங்கே விஸ்வாதிகேந்திர சரஸ்வதிகள் சித்தி ஆயிட்டார். போதேந்திரால் அந்த ஊரில் ஒரு வருஷம் தங்கியிருக்கார். தங்கியிருந்துட்டு திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அவருக்கு ஊர் ஊராக போய் பாகவதம் சொல்லி பகவன் நாம பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால, எப்படி பெரிய பிரிவா புது பிரிவாள்கிட்ட கொடுத்துட்டு அவர் சுதந்திரமாக கிளம்பினாரோ, அதற்கு அடுத்ததான் ஒரு பீடாதிபதியை ஏற்படுத்தி பீடத்தை கொடுத்துட்டு இவர் பரிவிராஜக சந்நியாசியாக கிளம்பினார். கிளம்பி தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் ஒரு ஊருக்கு வந்துட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, அந்த ஊருக்கு பாகவத கிராமம்னு பேர் இருக்கும். அந்த ஊரில் எல்லாரும் கோபிச்சந்தன விட்டுப்பா. அந்த ஊரில் ஸ்மார்த்த வீட்டிலெலாம் கூட மணியில் கருடனும் ஹனுமான் தான் இருக்கும். அந்த ஊரில் எல்லாரும் வைஷ்ணவ ஏகாதசியை தான் ஃபாலோ பண்ணுவா. இதெல்லாம் போதேந்திரால் அந்த ஊருக்கு வந்துட்டு போயிருக்காருங்கிறதுக்கு அடையாளம். ஊத்துக்காடுங்கிற ஊர் பாகவத கிராமம், மெலட்டுங்கிற ஊர் பாகவத கிராமம். அதை மாதிரி தம் பெரம்பூருங்கிற மன்னார்குடிக்கு பக்கத்தில், நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் பெரம்பூருங்கிற கிராமம் பாகவத கிராமம். அதுமாதிரி நிறையா, கலஞ்சேரின்னு ஒரு கிராமம் பாகவத கிராமம், மணஞ்சேரின்னு ஒரு கிராமம் பாகவத கிராமம். இப்படி பகவன் நாம போதேந்திரால் தனியாக ஒவ்வொரு கிராமமும் போய் சப்தாகம் சொல்லுவார். பாகவதம் சப்தாகம் சொல்லி அந்த ஊரில் யாரெல்லாம் தங்கிட்ட கேட்குறாளோ அவளுக்கெல்லாம் ராமநாமத்தை உபதேசம் பண்ணுவார். வேற எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் சதாசர்வத்திர பாகவத பாராயணம், பாகவத பிரவச்சனம், பகவன் நாம உபதேசம் அப்படியே சேர்ந்து 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 ஸ்ரீதரையாவாலோட சேர்ந்து அவருடைய சமகாலம் பகவன் நாம போதேந்திரால், திருவசனூரில் இருந்த ஸ்ரீதரையாவாள், சதாசிவ பிரம்மேந்திரால், இவ மூணு பேரும் கான்டெம்பரரி, ஒரே பீரியடில் இருந்தா. ஸ்ரீதரையாவால் எப்பொழுதும் சிவநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு வந்தார். போதேந்திரால் அவரை பார்த்த பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்தே தமிழ்நாட்டில் பல கிராமங்களுக்கு போயிருக்கான். போன பிறகு ஒரு சம்பவம், இந்த பெரம்பூர்னு ஒரு ஊர் சொன்னேனே, இன்றைக்கும் மன்னார்குடிக்கு பக்கத்தில் நீடாமங்கலம்னு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் போனால் பெரம்பூர்னு ஒரு கிராமம் இருக்குது, ரொம்ப அமைதியான ஒரு கிராமம், நிறையா காவேரி ஓடக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் சில காலம் தங்கியிருக்கார். அந்த சுவாமிகள் தங்கியிருக்கும் பொழுது தான் சில கிரந்தங்கள் அங்கே எழுதினார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சில பேர் பார்க்குறா, நம்ம ஊரில் ஒரு சுவாமிகள் வந்து தங்கியிருக்காரே, அவரை நம்ம வீட்டுக்கு பிக்ஷைக்கு கூப்பிட வேண்டாமா? சன்னியாசியை பார்த்தா அது அவர் வந்து அத்வைத சன்னியாசியா, விசிஷ்டாத்வைத சன்னியாசியா, துவைத சன்னியாசியெல்லாம் விசாரம் பார்க்கக்கூடாது. எப்போ தண்ட கமண்டல காஷாயத்தை பார்த்துட்டா உடனே நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பிக்ஷை கொடு, பிக்ஷைக்கு கூப்பிடு. அதனால் அதை பார்த்த உடனே அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் வந்து அவரை பார்த்து கூப்பிட்றார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் பிக்ஷைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்றார். போதேந்திர சுவாமிகள் சொல்கிறார், நான் யார் வீட்லேயாவது வந்து பிக்ஷைக்கு சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, நியமம் இருக்குது அப்படிங்கிறார்.
என்ன நியமம் அப்படின்னா, நான் ராமநாமம் சொல்லாதவா சமையல் பண்ணி நான் சாப்பிட மாட்டேன், ராமநாமம் சொல்லாதவர் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் உங்கள் வீட்டில் வந்து பிக்ஷை எடுத்துக்கணும்னு நீ ஆசைப்பட்டா எங்கிட்டேருந்து ராமநாம உபதேசம் வாங்கிக்கோ, ஜபம் பண்ணு, சமையல் பண்ணு, நான் வரேன். இது என்ன கசக்கிறதா? அவருடைய வாக்கிலேயே உபதேசம் பண்ணினார், நாமசூத்திரம் கொடுத்தார், இன்றைக்கு பிக்ஷைக்கு வரேன் அப்படின்னு அவர் வீட்டில் சொல்லிட்டார். அந்த காலத்தில் ஒரு சன்னியாசி பிக்ஷைக்கு வரதா இருந்தால் ரொம்ப தடபடலாக இருக்கும். வாசலில் ஒரு மாவள தோரணங்கள்லாம் கட்டியிருக்கா, வாழைமரம் கட்டியிருக்கா, வாசலில் ஒரு செம்மனிட்டு கோலம் போட்டிருக்கா, ஒரு பூர்ண கும்பங்கள்லாம் ரெடியாக வச்சுட்டுருக்கா. காலத்தால் அவர் சன்னியாசி வரப்போகிறார் வரப்போகிறாருங்கிற பிக்ஷைக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கா. அந்த வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தை காத்தால பசிக்கும் இல்லையா? ஏதாவது கவனிக்கணுமே அந்த குழந்தைய. இந்த ஒரு கலையபரத்தில் அப்பேற்பட்ட ஒருத்தர் வரப்போகிறார் வரப்போகிறாருங்கிற ஒரு கலையபரத்தில் அந்த குழந்தைய எல்லாரும் மறந்து போயிட்டான். கர்த்தான ஒரு கஞ்சி கொடுத்துருக்கலாம், ஏதாவது அந்த குழந்தைக்கு ஒரு டிஃபன் போட்டிருக்கலாம், ஒன்றும் மறந்து போயிடுது. அந்த குழந்தை பாட்டுக்கு பேசாமல் ஒரு மூலையில் உட்காந்துட்டுருக்கு. இவர் கார்த்தால காவேரியில் ஸ்நானம் பண்ணினார், அவரோட அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சது. அன்றென்றைக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுவாரோ அந்த ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு அவர் பிக்ஷைக்கு வரார். அவர் வாசலில் வந்த உடனே ஒரு பூர்ண கும்பம் கொடுத்து அவரை கூப்பிட்டு வரா. காஷாயாம்பர வேஷ்டிதம் ஊர்துவ புண்டலலாட்டஞ்ச மந்தஸ்மித முகாம்புஜம் துளசிமணி மாலாஞ்ச தண்டி நஞ்ச தயாபரம் ஸ்ரீராம ராம ராமேதி நாம கீர்த்தன தத்பரம் ஆனந்த பாஷ்பனயனம் புலகாங்கித விக்கிரகம். போதேந்திராளுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். கழுத்து நிறைய துளசி மாலை போட்டுருப்பாராம். நெற்றியில் பெரிய கோபி திலகம் இட்டுருப்பார். பார்க்கறதுக்கு சொர்ணம் மாதிரி இருக்குமா அவருடைய தேஜஸ் விக்கிரகம். கையில் ஒரு தண்ட கமண்டலங்கள் எடுத்துட்டு ஒரு மத கஜம், ஒரு மதம் பிடிச்ச யானை நடக்கிற மாதிரி அசஞ்சு அசஞ்சு நடந்துட்டு வரார். வாக்கு எப்பொழுதுமே கையில் ராம 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 ராமனு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். வாசலில் வரார், பூர்ணகுமம் கொடுத்து உள்ளே அழிச்சுட்டு போனால் அவருக்கு ஒரு மனையை போட்டு அவருக்கு இலையை போட்டு சாதங்கள்லாம் போட்டுருக்கா. பீடாதிபதியாக அவர் இருந்தாருன்னா அவருக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அவெல்லாம் யாராவது 10 பேர் பார்க்குற மாதிரிலாம் சாப்பிட மாட்டா. ஆனால் இவர் இப்போ பரிவிராஜக சன்னியாசி, பீடத்தை நூறுத்தர்கிட்ட கொடுத்துட்டார், சுதந்திரமாக இருக்கார். இப்படி பார்க்கும்பொழுது ஒரு தூணுக்கிட்ட ஒரு குழந்தை நிற்கிறது. அந்த குழந்தையோட வயிறு ஒட்டி இருக்கு, பாவமாக இருக்கு. பார்த்தா சுவாமிகள் சொல்கிறார், இந்த குழந்தையை பார்த்து வா, என் கூட பக்கத்தில் வந்து சாப்பிடு அப்படிங்கிறார். அந்த குழந்தை இவர் கூப்பிட 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 பேசாமல் இருக்கிறது. உடனே அந்த வீட்டில் இருக்கிறவர் சொல்கிறார், சுவாமி இந்த குழந்தைக்கு காது கேட்காது, அதனால தான் நீங்கள் சொல்கிறத அது கேட்காததுனால வரலை. போதேந்திரால் ரொம்ப சப்தமாக சொல்கிறார், உன் பேர் என்ன அப்படிங்கிறார். அடுத்ததான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், அந்த குழந்தைக்கு பேசவும் முடியாது, பிறவியிலிருந்து அந்த குழந்தையால் பேசவும் முடியாது கேட்கவும் முடியாதுன்னு சொன்ன உடனே போதேந்திராளுடைய கண்கள்லேருந்து கொடகுடமா ஜலம் வர ஆரம்பிச்சிருத்து. என்னத்துக்கு காரணத்தினால ஜலம் வந்தது அப்படின்னா, அவர் வந்து சொல்கிறார் சித்தாந்தத்தில், ஆத்மவிசாரம் பண்ணி கரையேறவா கரையேறட்டும், ராஜயோகம் பண்ணி கரையேறவா கரையேறட்டும், கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி கரையேறவா கரையேறட்டும், தியானம் பண்ணி கரையேறவா கரையட்டும், இவெல்லாம் 10 பேர். ஆனால் என் சித்தாந்தத்துலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. நான் சொல்கிற சித்தாந்தத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் கரையேறுவா, அவள் அத்தனை பேரையும் கரையேறத்துறதுக்காக நான் கங்கணம் கட்டின்றிருக்கேன் அப்படின்லாம் எழுதுறார். அப்படி சொல்லும்பொழுது அவருக்கு என்ன தோன் எடுத்து அப்படின்னா, நம்ம சித்தாந்தத்திலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சோமே. ஜென்மாவில் ராமானு ஒரு தரம் சொன்னா போறோம், ராமானு ஒரு தரம் கேட்டா போறோம்னு நினைச்சோம், அவன் கரையேறிடுவான்னு நினைச்சோம். இந்த குழந்தையால ராமானு சொல்லவும் முடியாது, ராமானு கேட்கவும் முடியாதுன்னு நினைச்சதுதான் அவருடைய கண்கள்லேருந்து ஜலம் வந்துடுத்தோ. நாம பண்ணின சித்தாந்தத்திலேருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சா இந்த குழந்தை தப்பிச்சிட்டானே. இவன் கரையேறத்துக்கு என்ன வழி? போதேந்திரால தரிசனம் பண்ணிட்டான், சமகாலத்தில் இருக்கான், கரையேறிட்டான், அது வேற விஷயம். பிற்காலத்தில் யாராவது அவருடைய சித்தாந்தம் என்னன்னா, நாம அவ சொன்னா போறோம், நாம அவ கேட்டா போறோம். இப்போ ராமானு சொல்றவருக்கு என்ன பலன் வருதோ, ராமானு கேட்கிறவருக்கும் அதே பலன் உண்டு. அவர் சொல்லணுங்கிற கூட அவசியம் இல்லை. இப்படிதான் சித்தாந்தம் பண்றார்.
நாம் பண்ணின சித்தாந்தத்திலிருந்து இந்த குழந்தை தப்பிச்சுடுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது கண்கள்லேந்து ஜலம் வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு சன்னியாசி ஒரு மகாத்மா நம்ம குடும்பத்தில் வந்து அழுதா அந்த குடும்பத்துக்கே ஆகாதுன்னு அவள் பயப்படுறான். அவர்கிட்ட போய் சொல்கிறான், சுவாமி நாங்கள் என்ன பாப்பம் பண்ணினோமோ, அவன் என்ன போன ஜென்மத்தில் பாப்பம் பண்ணினானோ, அவன் ஏதோ பாப்பம் பண்ணியிருக்கான்னு அதனால் இப்படி பேச முடியாமல் கேட்க முடியாமல் வந்து பிறந்திருக்கான், எங்களுக்கு ஏதோ ஒரு பாப்பம் இருக்குது இந்த குழந்தைய வச்சுட்டு அனுபவிக்கணும்னு நீங்கள் எதுக்கு வந்து அழறேன், நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் அழாமல் சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படிங்கிறான். ஏதோ பேருக்கு மூணுவா அப்படி பிக்ஷை எடுத்து வாயில் போட்டுண்டார். ரொம்ப தூரம் கொண்டு விடக்கூடாது சன்னியாசியை. அதனால் வாசலில் அவர் இப்படி காஷாயம் மறையிற வரைக்கும் இவெல்லாம் வாசலில் நின்றுண்டு பகவன் நாமம் சொல்லின்ட்டுருக்கா. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டுனா, கார்த்தாலேருந்து இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாரம் படலையா, நல்ல பசி, யாரும் வீட்டில் இல்லை, எல்லாம் வாசலுக்கு போயிட்டான். இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியாது, இருந்தால் யாராவது பெரியவா அடித்தாலும் அடிப்பா, யாரும் இல்லைங்கிறதுனால பசினால அந்த போதேந்திரால் சாப்பிட்ட இலையில் ஏதோ ஒன்று அன்னமோ வடையோ பாயசமோ என்னவோ இருந்தது அந்த குழந்தை எடுத்து வாயில் போட்டுண்டது. வாயில் போட்டுண்டு அவர்கள்லாம் வாசலில் போதேந்திராவை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, இந்த குழந்தை கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே, ராம கிருஷ்ணா கோவிந்தா, நந்த நந்தன கோவிந்தா ஹரே, ராம கிருஷ்ணா கோவிந்தான்னு உள்ளேந்து ஒரு பஜனை சப்தம் கேட்கறது. எல்லாரும் வாசல் இருக்கும், சுவாமிகளும் போயிட்டார், உள்ள யார் பஜனை பண்ணுறான்னா இந்த குழந்தை கையை தூக்கிண்டு தன்னை மறந்து பஜனை பண்ணுறான். கண்கள்லேந்து ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது, மேனி சிலிர்க்கிறது, ஆச்சரியப்படுறான். பகவன் நாம போதேந்திரனுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு பேச்சு வந்ததுன்னு சொல்லுவா, பேச்சு வரல, திவ்ய ஞானம் அவா பேச்சை, உச்சிஷ்டான்னும் மகாபுண்ணியம் பக்ஷயாமாச சாதரம். அந்த குழந்தைக்கு அது மகான்களுடைய பிரசாதம்னு தெரியாது, பயத்து பசி ஏதோ இங்கே இருக்குது சாப்பிட்டது. ஆனால் இந்த குழந்தை தெரியாமல் சாப்பிட்டா கூட அது என்ன வேலையை பண்ணணுமோ பண்ணிடுத்து. அந்த குழந்தைக்கு பேச்சு வரலை, ஒரு ஊமை பாலகன் பேசினான், அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை, அந்த குழந்தை காக்கா குருவின்னு சொல்லியிருந்தா. அந்த குழந்தைக்கு திவ்ய ஞானம் அவாப்பிச்ச பகவன் நாம மட்டும் வாக்கில் வரலை, ஒரு பிரேம பக்தனுடைய உடம்புல எத்தகைய பாவலட்சணங்கள்லாம் காணப்படுமோ அத்தனையும் அந்த குழந்தைக்கு ஞானமும் வந்துடுத்து, பக்தியும் வந்துடுத்து. ஆச்சரியப்படுறான் அந்த குழந்தை, அவரை போய் சேவிக்கிறான். சேவித்த உடனே அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஸ்ரீ பாதுகைகளை அனுகிரகம் பண்ணுறார். அப்படியே இந்த ஊரில் இருந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு போதேந்திரால் சாயங்கால வேளையில் இந்த காவேரி கரையில் அப்படியே நடமாடின் இருக்கும் பொழுது அங்கே ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் பேசிக்கிறான். அந்த கணவன் மனைவியை பார்த்து ஏதோ கேட்கிறான், நீ இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறான். அவள் சொல்கிறான், நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறான். இப்படியே வாக்குவாதம் போய் அந்த மனைவி சொல்கிறா, நம்ம ஊர் காவேரி கரையில் ஒரு சன்னியாசி சாமி உட்கார்ந்துட்டுருக்கார் இல்லையா சாமியார், அவர் சத்தியமாக நான் பண்ணலை அப்படிங்கிறான். இந்த போதேந்திரால் காதில் விழுந்த உடனே அவருக்கு சுரீர்ணத்து. ஒரு குடும்பத்தில் நடக்கிற சண்டையிலே நம்ம பேர் அடிபடுறதுன்னா நம்ம இந்த ஊரில் அவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டோம், உட்காரக்கூடாது, இது தப்பு. அன்னைக்கு அந்த ஊரை விட்டு கிளம்பினார். திரும்பி திருடுமருதுருக்கு பக்கத்தில் கோவிந்தபுரம்னு ஒரு ஊர். அந்த கோவிந்தபுரம்ங்கிற அந்த ஊருக்கு ஏன் அப்படி பேர் அப்படின்னு விட்டா, இந்த மகாராஷ்டிரா ராஜாக்கள்லாம் அங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் பொழுது அவர்கிட்ட கோவிந்த தீக்ஷதர்னு ஒரு மந்திரி இருந்தார். இன்றைக்கும் கும்பகோணத்தில் ராஜா பாடசாலை அப்படின்னு ஒரு பாடசாலை நடக்கிறது, அந்த பாடசாலையை ஏற்படுத்தினவர் அவர் தான். அவருக்கு ஐயன்னு பேர், அதனால இந்த ஊரில் இருக்கிற ஐயன் குளம் இருக்கே அவர் வெட்டின குளம் தான், இந்த ராஜகோபுரம் இருக்கே அவர் கட்டின கோபுரம் தான். அவருடைய பீரியடில் தான் அன்னை வேளாங்கண்ணி நாகூர் தர்காக்கெல்லாம் லேண்ட் அந்த ராஜா கிட்டேந்து வாங்கி கொடுத்தார். மகாமக குளத்தை சுற்றி இருக்கிற கோவில்கள்லாம் அவர் தான் கட்டினார். இன்றைக்கும் பட்டீஸ்வரத்தில் பார்த்தா அந்த கோவிலில் அவருடைய சிலை இருக்குது, கோவிந்த தீக்ஷதர்னு பேர். காமக்குடி பீடத்தில் மகாபிரிவா இருக்காரு, அவருடைய பரம்பரையில் வந்தவர் தான் அவர், அவ்வளோ பெரியவர் அவர். அந்த கோவிந்த தீக்ஷதருக்கு ராஜா ஒரு கிராமத்தை தானம் பண்ணினான், அந்த கிராமத்துக்கு அவர் பேரையே ராஜா வச்சதுனாலே அதுக்கு கோவிந்தபுரம் அப்படின்னு பேர். அந்த ஊருக்கு பகவன் நாம போதேந்திரால் வரார். அங்கே காவேரி ஓடுறது,
காவேரி கரையில் உட்காந்துண்டு ராம 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 ராமன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு தோன்றது, பெரும்பாலும் எந்த ஒரு மகாத்மா சரித்திரத்தை எடுத்து படித்தாலும் அந்த மகான்கள் எல்லாம் பிறக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. சேஷாத்ரி சுவாமிகளாக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமசராக இருக்கட்டும், யோகிராம் சரத்குமாராக இருக்கட்டும், ஆதிசங்கராக இருக்கட்டும், ராமானுஜராக இருக்கட்டும், மத்வராக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், ஆனால் இந்த மகான்கள் தன்னுடைய சரீரத்தை விடுறது வித்தியாசமாக இருக்கு. ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதியில் இருக்கார், துக்காராம் சரீரத்தோடையே வைகுண்டம் போனார், சுந்தரர் சரீரத்தோடையே கைலாசம் போனார், நம்மாழ்வார் சரீரத்தோடையே வைகுண்டம் போனார், சில பேர் அப்படியே மறைஞ்சு போயிட்டா, சில பேர் ஜலத்தில் போய் மறைஞ்சு போனால் ஜலசமாதியானா, அப்படிலாம் நிறைய கேள்விப்படுறோம். பகவான் நாம போதேந்திரால் என்ன நினைச்சார் அப்படின்னா, இன்னும் நிறைய நாமஜபம் பண்ணணும். எதற்காக அப்படின்னா, தாம் பண்ணுற நாமஜபத்தினாலே எல்லாருக்கும் நாமத்தில் ருச்சி ஏற்படணும், லோகத்தில் எல்லாருக்கும் நாமத்தில் ருச்சி வர வரைக்கும் தான் ஓய போகிறதில்லை. அதனால இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சித்த சரீரமாக இருந்து லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார். அந்த கிராமத்து சில குழந்தைகள் எல்லாம் அந்த காவேரியில் விளையாடின்னு இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் கூப்பிடுறார், இந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டு, தாத்தா ஒரு அதிசயம் பண்ணுறேன் பார் அப்படிங்கிறார். பள்ளம் தோண்டின உடனே போதேந்திரால் அதில் போய் உட்கார்ந்தார். குழந்தைகள்லாம் மூடித்து வேற ஒரு பக்கமாக வெளியில் வந்தார். இப்படி ரெண்டு தரம் மூணு தரம் நாலு தரம் ஒவ்வொரு பக்கமாக வெளியில் வந்து ஒரு தரம் இந்த குழந்தைகள்லாம் உள்ளே பள்ளம் பண்ணி மூடினா அதுக்கப்புறம் வெளியில் வரலை. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தது குழந்தைகள்லாம் பயந்து போயிடுத்து. அந்த ஊரில் இருக்கிறவர்கள்ட்டெல்லாம் போய் இந்த மாதிரி இந்த சன்னியாசி வந்தார், ஒரு பள்ளம் தோண்டு அதில் உட்கார்றேன்னார், ஒரு தரம் உட்கார்ந்தார், வேற ஒரு பக்கம் வெளியில் எழுந்து வந்தார், வேற ஒரு பக்கம் வெளியில் எழுந்து வந்தார், ஒரு தரம் வெளியிலேயே வரலைன்னு உடனே ஊர்க்காரெல்லாம் பயந்துண்டு ஓடி வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கும் பொழுது, அசரீரியா மேலே தோண்டாதே, நான் என்னுடைய சங்கல்பத்தினாலே இங்கே ஜீவசமாதி ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல அவருக்கு ஒரு பிருந்தாவனம் வச்சான். இன்றைக்கும் அந்த பகவன் நாம போதேந்திர சரஸ்வதியினுடைய அதிஷ்டானத்தில் 24 மணி நேரமும் 365 நாளும் உள்ள உட்காந்துண்டு ராம 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 ராமனு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். நிறையா ஒரு காலத்தில் அந்த அதிஷ்டானம் தனியாக இருக்கும். இப்போ நிறையா கட்டடங்கள்லாம் வந்துடுத்து, மனுஷாலாம் வந்துட்டா இல்லையா. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, அங்கே ராத்திரி படுத்துண்டா அவர் சொல்லக்கூடிய நாமத்வனி காதில் கேட்கும், ஒரு மணி சப்த மாதிரி கணீர்க ராம ராம ராமன்னு கேட்கும். போதேந்திரால் நடமாடுறதையும் நிறையா பேர் நிறையா பாகவதால் ஒரு காலத்தில் அந்த அதிஷ்டானத்திலேயே தங்கி நாமம் சொல்லிகிட்டு இருப்பான் ஸ்ரத்தையா. வல்ல நிறைய பேர் பகவன் நாம போதேந்திரால நேரில் பார்த்துருக்கா, உள்ளேந்து அந்த ராமநாம துவனியும் கேட்டிருக்கா. இன்றைக்கும் பகவன் நாம போதேந்திரால இப்படி பார்த்தோமானால், பக்கத்தில் பாலகிருஷ்ணானந்தான்னு ஒரு சரஸ்வதி அவருடைய சமாதியும் இருக்குது, ரெண்டு சேர்ந்து இருக்குது. இந்த பாலகிருஷ்ணானந்தாங்கிறவர் காளையார் கோவில்னு ஒரு ஊர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில், அங்கே பிறந்தார். ஸ்ரீமத் பாகவதம் 24,000 ஸ்லோகமும் 18,000 ஸ்லோகமும் அவருக்கு நொற்று. அது மட்டும் இல்லை, வீணையிலேயே பாகவத ஸ்லோகங்களை வாசிப்பார் அவர். ராகத்தோட வீணையை வாசிச்சுட்டே பாகவத ஸ்லோகங்களையும் கூட ரெசைட் பண்ணுவார். நல்ல நல்ல சங்கீத ஞானம் உண்டு, நிறையா கீர்த்தனைகள்லாம் பாடுவார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கத்தில் மணஞ்சேரின்னு ஒரு ஊருக்கு வரார். அவர் வந்து ஒரு வீட்டு திண்ணையில் தங்கியிருக்கார். கார்த்தால பொழுது விடியறது, அந்த வீட்டு பெண்மணி வாசலில் வந்து சாணி தெளித்து கோலம் போடுறா. உள்ளிருந்து தன்னுடைய கணவரை கூப்பிடுறா, சீக்கிரம் வாங்கோ, எதிர்த்த வீட்டு திண்ணையில் ஒரு சன்னியாசி உட்கார்ந்துட்டுருக்கார், ராத்திரி எப்போ வந்தார்னு தெரியலே, நம்ம ரெண்டு பேரும் போய் அவரை சேவிக்கலாம்னு கூப்பிடுறா. உள்ளிருந்து அந்த கணவன் குரல் கொடுக்குறான், அவர் பகவன் நாமம் சொல்லின்னு இருக்காரா சும்மா உட்கார்ந்துருக்கானா அப்படிங்கிறார். இந்த சன்னியாசி காதில் விழுந்தோடனே தூக்கி வாரி போட்டது. பகவன் நாமம் சொல்லின்னு இருக்காரான்னு பகுவச்சனம், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரான்னு ஏக்க வச்சனத்தில் பேசுகிறாரே. வெளியில் வர வர பார்த்தா நல்ல சுஷ்டுவாக இருக்கார், எல்லாம் விஷயம் தெரிஞ்சவராக இருக்கார். அவரை கூப்பிட்டு கேட்டார், நீ ஏன் அப்படி சொன்னேன்? இல்லை, நாங்கள்லாம் பகவன் நாம போதேந்திராளுடைய சிஷ்யர்கள். போதேந்திரால் என்ன சொல்லியிருக்காருன்னா, சன்னியாசியாக இருந்தாலும்
பகவன் நாமம் சொல்லலைன்னா அவருக்கு பிக்ஷையும் பண்ண வேண்டாம், நமஸ்காரமும் பண்ண வேண்டாம் அப்படின்ன உடனே இந்த பாலகிருஷ்ணானந்தா அன்றைக்கு கோவிந்தபுரம் வந்தார். நன்னா கவனிச்சுக்கோங்கோ, இன்றைக்கு அவர் கோவிந்தபுரம் வந்தாரோ அன்னிலிருந்து தன் ஜென்மாவை அந்த ஊரை விட்டு போகலை. அந்த ஊரை விட்டு போகாதது மட்டும் இல்லை, போதேந்திராளுடைய சமாதி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதுலேருந்து 2 மீட்டருக்குள்ளேயே வாழ்ந்தார். ஒரு கௌபீனம், ஒரு காஷாயம், காவேரியில் கசக்குவார், உணர்த்துவார், அந்த ஊர்லேருந்து யாராவது பிக்ஷை கொடுப்பா, சாப்பிடுவார். அதிஷ்டானத்தை முன்னாடி உட்காந்துட்டு ராம 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 அந்த லைஃப் டைம் எப்போ இப்படி ஒரு மகாத்மா இருக்காருன்னு கேள்விப்பட்டாரோ உடனே அந்த ஊருக்கு வந்தார். அந்த அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணினார். அவர் சித்தியார வரைக்கும் அதை விட்டு ஒரு 2 மீட்டர் கூட அந்த அதிஷ்டானத்தை விட்டு பிரியலை. அப்போ அவர் வந்து ஒன்று ஆசைப்பட்டார், நான் லைஃப் டைம் முழுக்க போதேந்திராளுடைய அதிஷ்டானத்தையே சுத்திண்டு குருநாதர் முன்னாடியே ராமநாமம் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் சித்தியானாலும் என் சமாதி இங்கே தான் அமையணும் அப்படின்னுட்டு அவர் விதேக கைவல்யம் அடைஞ்சார். ஆனால் போதேந்திராளுடைய பக்கத்தில் அவருடைய சமாதியை வைக்கிறதுக்கு நிறைய அப்ஜெக்ஷன் இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் ரூல், அது கோர்ட்டில் கேஸாக போச்சு அவருடைய சரீரம் இருக்கும் பொழுதே. அப்போ இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஜட்ஜ் என்ன எழுதினா அப்படின்னா, ஒரு புவர் இந்தியன் மாங்க் அவருடைய லாஸ்ட் விஷை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்ட்டு போதேந்திராளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லேண்டை அவருக்கு கொடுத்தான். ஆனால் அதுவும் அதிஷ்டானத்தை ஒட்டி தான் இருக்குது. இப்போ போனால் பகவான் நாம போதேந்திராள் இப்படி உட்கார்ந்துட்டுருக்காருன்னா பாலகிருஷ்ணானந்தா அவரை பார்த்துட்டு உள்ளே இருக்கார். ஏன்னா அப்படி ஒரு குரு பக்தி அவருக்கு. அவெல்லாம் பகவன் நாம போதேந்திரால் நடமாடுறது, பகவன் நாம போதேந்திராவை பலதரம் தரிசனம் பண்ணியிருக்கா, அவருடைய ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கு உலகம் முழுக்க பகவன் நாம கீர்த்தனமும் நாமத்தில் எல்லாருக்கும் ருச்சியும் நாம ஜபத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை ஏற்படுறதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் அங்கே உட்காந்துட்டு நிறையா நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது தான். நம்முடைய பகவானுடைய வாழ்க்கையிலையும் கோவிந்தபுரத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு சம்பவம் உண்டு. ஒரு சமயம் நான் வந்து யோகி ராம் சுரத்குமாரை சன்னதி ஸ்ட்ரீட்டில் தரிசனம் பண்ணும்பொழுது பகவானை நான் கேட்டேன், அவர்கிட்டக்க உங்களை வந்து ஆச்சாரியால் கூப்பிட்டு அனுப்பினார், நீங்கள் வந்தேல் தரிசனத்துக்கு, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் பேசிக்கல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். கார்த்தால ஒரு 10-11 மணி இருக்கும் சன்னதி ஸ்ட்ரீட்டில். விஷயம் இதுதான், பகவான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லும்பொழுது ஒவ்வொரு விதமாக சொல்லுவார். எங்கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆச்சாரியல் ஆஸ்க்டு திஸ் பெகர் டு கோ அண்ட் செட்டில் இன் கோவிந்தபுரம், திஸ் பெகர் செட் ஃபார் ஹிம் திருவண்ணாமலை இஸ் இட் செல்ஃப் எனஃப், தி ஆச்சாரியல் செட் ஓகே. இதுதான் சொன்னார் அவர். நம்ம பெரிய பெரியவா அவரை கூப்பிட்டு கோவிந்தபுரத்தில் போய் இருக்கலாம்னு சொன்ன பொழுது, இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னார். அதனால் கோவிந்தபுரத்துக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. கோவிந்தபுரத்தில் பகவன் நாம போதேந்திரருடைய சமாதிக்கு யோகிராம் சுரத்குமார் அவரோட வேண்டரிங் பீரியடில் வந்திருக்கார். அங்கே வந்து இருந்த ஒருத்தர் வீட்டில் தண்ணி வாங்கி குடிச்சுட்டு அவரோட விசிறி ஒன்று கூட அங்கே போட்டுட்டு வந்திருக்கார். அவர் ரொம்ப நாளைக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா இப்போ காணும் அது. அதனால் போதேந்திராளுக்கும் நம்முடைய பகவானுக்கும் சம்பந்தமும் உண்டுன்னு சொல்லி இன்றைய சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குருநாத மகாராஜ் கீ.